ஹலோ எவ்ரிவன், குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். Hi, thank you for joining. Myself Jones from Credo Systems. So I would like to welcome you all for this workshop. So in the workshop nama pesa porudhu on full stack web application development. So idu kandipa tamil la da irukku podu. So ungaloda doubts clarifications ellathukkuma da special ah indha session nama plan pannirukrom. So this should be an interactive session. So ungalku enna la doubts irukudo idu related ah ungaloda profile neenga change pannu, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை என்னெல்லாம் கற்றுக்கணும், இதை பற்றின ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன்ஸாக தான் இந்த 3 days ஒர்க் ஷாப் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு செஷன் ஹோஸ்ட் பண்ண போகிறது மிஸ்டர் ஸ்ரீதர். ஹீஸ் அ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அண்ட் ஹீஸ் ஹேண்ட்லிங் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ் இன் க்ரெடோ சிஸ்டம்ஸ். ஸோ அவர் தான் இந்த செஷன் இன்றைக்கி கோஆர்டினேட் பண்ணுறாரு. ஸோ வித்தவுட் எனி டிலே ஐம் ஹேண்ட்லிங் இட் ஓவர் டு ஹிம். ஸோ ஜாயின் பண்ண எல்லாருமே அட்டில் த எண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், கிளாரிஃபை யுவர் குரீஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் வெல். Thank you, sir. Hi, guys. Good evening. Good evening, sir. Okay. Then start the session. Okay. இன்னைக்கு வந்து நம்ம என்ன செஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த 3 days வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு பேசிக் நாலேஜ் என்னெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். அதோட கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறதான் பார்க்க போறோம். இதுல வந்து ஆக்சுவலா இதை வந்து நீங்க ஒரு இன்ட்ராக்டிவ் செஷனா நீங்க கொண்டு போகலாம். ஓகேவா? நான் ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணாலும் என்ன பண்ணாலும் ஓகேவா, நீங்க வந்து அதுக்கு வந்து புரியுது புரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ராக்டிவ் செஷனா நம்ம கொண்டு போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது உங்களோட ஐடியா வைஸ் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் உங்களுக்கு யார்ட்டியா இருந்தா ஜஸ்ட் ஷேர் பண்ணலாம். எனி ஒன்? தெரியும் தெரியாது அந்த மாதிரி கூட நீங்க சொல்லலாம் गाइस. சார், HTML, CSS, JavaScript இதெல்லாம் வச்சு ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்றது. வெப் பேஜ் கிரியேட் பண்றது. ஓகே, வெரி குட். ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் கனெக்டிவிட்டி. ஓகே, நைஸ். தென் வேற? ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட் அண்ட் டேட்டாபேஸ் சார். ஓகே. சோ சூப்பர். வேற யாராவது எனி குரீஸ், உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்கா ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு? இட் இஸ் அ ஃப்ரேம் ஒர்க். ஓகே, நைஸ். ஓகே, ஆக்சுவலா நம்ம படிக்கக்கூடிய இந்த ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஒரு பியூர்லி அமேசான், ஃபிளிப்கார்ட், ஓஎல்எக்ஸ், சுகி, சொமேட்டோ இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் இ காமர்ஸ் அண்ட் வெப் அப்ளிகேஷன்ஸை பில்ட் பண்ணுறது தான் நம்ம வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபுல் ஸ்டாக் வெப் அப்ளிகேஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஃபுல் ஸ்டாக் அப்படிங்கிறதோட மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மேஜராக 2 points இதாகும். என்னோட ஸ்க்ரீன் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், எல்லாருக்கும் ஸ்க்ரீன் விசிபிலிட்டி இருக்காப்பா? ஓகே, இப்போ நம்மளோட ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 terms இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட் வெப் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட் வெப் அப்ளிகேஷன் அப்படின்னா என்ன, அதே மாதிரி பேக் எண்ட் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னாலும் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பரோட ஒர்க் நேச்சர். இப்போ நீங்க இந்த ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் நீங்க படிக்கிறதுனால உங்களோட கெரியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கும். அந்த கெரியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃப்ரண்ட் எண்ட் அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து அதை என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஐ டெவலப்பர்,
இல்லைனா ஃப்ரண்ட் எண்ட் வெப் டெவலப்பர், இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் பேக் எண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நீங்கள் போக முடியும். அதே நேரத்தில் நீங்கள் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டாகவும் போக முடியும். இந்த மாதிரி மூணு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு எனேபிளாக இருக்குது. ஓகேவா? இப்போ ஒரு ஃப்ரண்ட் எண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் நீங்கள் அதுக்கு எலிஜிபிள், பேக் எண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தாலும் யூ ஆர் எலிஜிபிள், அதே மாதிரி ஃபுல் ஸ்டாக் அப்படின்னு வந்தாலும் நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க. ஒரு ஃபுல் ஸ்டாக் கோர்ஸஸாக நீங்கள் எடுத்து படிக்கும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மூணு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நீங்கள் போக முடியும். அது என்ன ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். நம்மளோட ஃப்ரண்ட் அண்ட் அப்படிங்கிறதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு யூசர் இன்டர்ஃபேஸை கிரியேட் பண்ணுறது. யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறதோட மீனிங் என்ன அப்படின்னா, நம்ம கண்ணால் பார்க்க முடிகிற ஒரு டிசைன் இல்லைனா ஒரு பேஜ், அதை ரெடி பண்றவங்கள தான் நமக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃப்ரண்ட் அண்ட் வெப் அப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே அதோட மீனிங்கே வந்து ஒரு யூசர் இன்டர்ஃபேஸை கிரியேட் பண்றது தான். ஓகே, இதுல என்ன மாதிரிலாம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கலாம் அப்படின்னா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி வெப் டிசைன் பண்றது, வெப் அப்ளிகேஷன் பண்றது. ஓகேவா? இப்போ வந்து இந்த மாதிரி ரெண்டு இருக்கு. வெப் டிசைன்னா என்ன, வெப் அப்ளிகேஷன்னா என்னன்னு ஏதாவது ஐடியா இருக்கா இருக்காது? வெப் டிசைன், வெப் அப்ளிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு யாருக்காவது ஐடியாஸ் இருக்கா? சார், மேபி நம்ம அமேசான்ல எல்லாம் நம்ம கார்ட் எல்லாம் இருக்குல்ல, ஆமா, கேட்டகரியில அதெல்லாம் மேபி வெப் டிசைன். அப்ளிகேஷன்ன்றது ஒரு ஆப் அந்த மாதிரி. ஓகே, என்ன அப்படின்னா, ஓகே வெல் ட்ரை. வெப் டிசைன் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டாட்டிக் வெப் பேஜஸ் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் எப்படி சொல்றது அப்படின்னா, நமக்கு சிம்பிளா இப்ப நான் வந்து இந்த இடத்துல போயிட்டு வேளச்சேரியின் கேக் ஷாப்ஸ் அப்படின்னு நான் டைப் பண்றேன். ஓகேவா? அந்த இடத்துல போயிட்டு வேளச்சேரி கேக் ஷாப் அப்படின்னு நான் டைப் பண்றேன் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல இப்படி ஒரு பேஜ் வருது. இப்ப நான் சம்திங் இந்த பேஜை போய் கிளிக் பண்ணி பார்த்தேன்னா, இந்த வெப்சைட் இருக்கா இல்லையா, இப்ப வேளச்சேரியில என்னென்ன கேக் ஷாப்ஸ் இருக்கு அப்படிங்கறது எனக்கு லிஸ்ட் அவுட் ஆகுது. இப்ப நான் அதை கிளிக் பண்ணனா இந்த பேஜ் ஒண்ணு எனக்கு லோட் ஆகுது. இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனா இருக்கக்கூடியது. எப்படின்னா, ஒரு டேட்டாபேஸ் கனெக்ஷன் இல்லாம நமக்கு இதுதான் அப்படிங்கறத ஒரு கண்டென்ட்டை மட்டும் டிஸ்பிளே பண்ணிருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வெப் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து நம்மளால எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஆனா வெப் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ரியல் டைம் அமேசான் மாதிரி, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட் வழியா உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை நீங்க வாங்குறதா இருக்கட்டும், இல்ல உங்களோட ஆட் டு கார்ட்ல போய் சேவ் ஆகுறதா இருக்கட்டும், இல்ல அதோட லொக்கேஷன்ஸை ட்ராக் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம்ல, அதை தான் வெப் அப்ளிகேஷன்ஸ் சொல்லுவாங்க. இப்ப ரியல் டைமா இருக்கக்கூடிய அமேசான், பிளிப்கார்ட், சுகி, சொமேட்டோ, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஓஎல்எக்ஸ், மந்த்ரா, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே நமக்கு வெப் அப்ளிகேஷன்ஸ் கேட்டகரியில வரக்கூடியது. வாட்ஸ்அப் நான் சொன்னது வந்து வாட்ஸ்அப் வெப். ஓகேவா? இப்ப வாட்ஸ்அப் வெப் ஓபன் பண்ணா கூட அதுவுமே ஒரு வெப் அப்ளிகேஷன் தான். அதனாலதான் நமக்கு வந்து ரெண்டு டேமா இருக்கு. இப்ப நீங்க ப்ராஜெக்ட் பண்றது வந்து இப்ப ஒண்ணுமே இல்லை, நீங்க ஒரு கேக் ஷாப்புக்கு பண்ண போறீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து ஜஸ்ட் அந்த கேக் ஷாப் யாரு யாருக்கிட்ட இருக்கு, அந்த கேக் ஷாப்ல என்னென்ன கேலரிஸ் இருக்கு, என்னென்ன கேக் அவைலபிலிட்டி இருக்கு, தென் கான்டாக்ட் டீடைல், இது மட்டும்தான் இருக்கும். அதுல நீங்க எதுவுமே நீங்க ஆர்டர் பண்ண முடியாது, அதுக்கு வந்து உங்களுக்கு ரிசிப்ட் மாதிரி எதுவும் வராது, தென் பேமெண்ட் நீங்க அனுப்ப முடியாது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் வெப் டிசைன் அப்படின்னு சொல்றாங்க. வெப் அப்ளிகேஷன் அப்படிங்கறதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு ரியல் டைம் டைனமிக் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நீங்க காலேஜ்ல வந்து ஸ்டாட்டிக் வெப் பேஜஸ் அண்ட் டைனமிக் வெப் பேஜஸ் அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க. ஸ்டாட்டிக் வெப் பேஜஸ் அப்படின்னா அந்த வெப் பேஜஸ்ல எந்த ஒரு சேஞ்சஸுமே நம்மளால பண்ண முடியாது. டைனமிக் வெப் பேஜஸ் அப்படின்னா இன்ஸ்டன்ட் ஆஃப் அப்டேட்ஸஸ் வந்து நமக்கு அந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? இதுதான் நமக்கு வந்து பேசிக்கா நீங்க உங்க காலேஜ்லயும் சரி, இல்ல வெளியே ஒரு கம்பெனி போனாலும் சரி, உங்ககிட்ட முத மெயினா கேட்கக்கூடிய கொஷின்ஸே பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரண்ட் எண்ட் வெப் டெவலப்பருக்கு அந்த வெப் டிசைன்னா என்ன, வெப் அப்ளிகேஷன்னா என்ன. வெப் டிசைன் அப்படிங்கறதுல வந்து உங்களுக்கு ஸ்டாட்டிக் வெப் பேஜஸா இருக்கும். ஸ்டாட்டிக் அப்படிங்கும்போது அதை வந்து நம்மளால எந்த ஒரு இதுலயும் சேஞ்ச் பண்ண முடியாது, அந்த கண்டென்ட்ஸை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனா அதே இது பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்போ வந்து நான் சிம்பிளா சொல்றேன், நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைனமிக் வெப் பேஜஸ் அப்படின்னு இருக்கும். இந்த டைனமிக் வெப் பேஜஸ் தான் நம்மளோட அமேசானா இருக்கட்டும், இல்ல உங்க காலேஜ்ல ஆன்லைன்ல ஒரு கம்பெனி இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க,
அதை லாகின் பண்ணி அந்த டெஸ்ட் எழுதுவீங்க. அந்த டெஸ்ட் எழுதி முடிச்சோடனே அந்த எக்ஸாம் வந்து க்ளோஸ் ஆகும். இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே டைனமிக் வெப் பேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்ஸ்டன்ட் ஆஃப் அப்டேட்ஸஸ் இருக்கும், ஓகேவா? அதுதான் நமக்கு வந்து வெப் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. ஓகே, இதை விட நான் இன்னும் உங்களுக்கு கிளியர் கட்டா சொல்லணும் அப்படின்னா, இப்ப வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்ட் அப்படிங்கறதுல மெயினா நீங்க மொத படிக்க வேண்டிய மொத ஒரு மூணு விஷயம் என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, HTML, அப்படி நீங்க சொன்ன மாதிரிதான் HTML, CSS, அதுக்கு அடுத்து வந்து JavaScript. இந்த மூணு தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான டாபிக். ஒரு வெப்பேஜுக்கு தேவையான ஒரு பேஸ் லைன் அப்படிங்கறதோட மீனிங்கே பாத்தீங்க அப்படின்னா இந்த இதான் இதோட மீனிங். இப்போ ஒரு HTML, CSS, JavaScript அப்படிங்கிறது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சம் இமேஜஸ் காட்டுறேன், அப்பவும்போது உங்களுக்கு ஐ திங்க் ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஆன்லைன்ல இருந்தே எடுத்துக்கிறேன், ஓகேவா? இப்போ இந்த இடத்துல HTML, CSS, JavaScript அப்படி நான் எடுக்கும்போது இங்க இமேஜஸ் போயிடுறேன். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஐ திங்க் வந்து இந்த இமேஜஸ் மாதிரி வந்திருக்கு. நான் இதை தான் நான் எடுத்துக்க போறேன். இப்போ ஒரு HTML அப்படின்னு நம்ம பார்க்கும்போதே முதல் ஒரு விஷயம், ஃப்ரண்ட் எண்ட்ல இந்த மூணு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்கோம், HTML, CSS, JavaScript அப்படின்ட்டு. இப்போ HTML அப்படிங்கறதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு வெப் பேஜுக்கான ஸ்ட்ரக்சர் ஆஃப் லே அவுட்ஸை நமக்கு டிசைன் பண்றது. இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் லே அவுட் அப்படின்னா, இப்போ சிம்பிளா பாருங்க, இப்போ இந்த இடத்துல இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, HTML அப்படிங்கறதோட மொத மீனிங்கே வந்து இது வந்து ஒரு ஸ்கெலிட்டன் ஆஃப் வெப் பேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஸ்கெலிட்டன் ஆஃப் வெப் பேஜஸ் அப்படின்னா என்னன்னா, இதுல ஒரு வெப் பேஜுக்கு தேவையான இமேஜை வைக்கணுமா, இல்ல ஆடியோ ஃபைல் வைக்கணுமா, இல்ல வீடியோ ஃபைல் வைக்கணுமா, இல்ல வேற என்னென்ன ப்ராசஸ்க்கு டேபிள் வைக்கணுமா, அந்த மாதிரி ஒரு ஸ்கெலிட்டன் ஆஃப் வெப் பேஜஸ் டிசைன் பண்றதுதான் HTML ஓட வேலை. இப்ப இந்த HTML அப்படிங்கறதுல இங்க பாருங்க, இந்த இடத்துல இருந்து இதுவரை ஒரு ஜாயினிங் இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல இருந்து இந்த இடத்துல இருந்து இதுவரை ஒரு ஜாயினிங் இருக்கு, இதுல இருந்து இங்க ஒரு ஜாயினிங் இருக்கு, இதுல இருந்து இங்க ஒரு ஜாயினிங் இருக்கு. இப்படிதான் ஒரு ஸ்கெலிட்டன் ஆஃப் வெப் பேஜஸ் நமக்கு ஜாயின் ஆகுது. அதே மாதிரிதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு வெப் பேஜை பில்ட் பண்றதுக்கு அதுக்கு தேவையான ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்றதுக்கு HTML அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்றோம். HTML ஓட ஃபில் ஃபார்ம் பாத்தீங்க அப்படின்னா, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த HTML அப்படிங்கறதோட ஃபில் ஃபார்ம் என்னன்னா, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட கரண்ட் வெர்ஷன் 5 இருக்கு. கைஸ், என்னோட வாய்ஸ் எல்லாருக்கும் கிளியரா இருக்கா, ஆடியபிளா இருக்கா? சார், எஸ் சார். ஓகே, தேங்க் யூ கைஸ். இப்போ சிம்பிளா நம்மளோட எலும்பு கூடு, நம்மளோட எலும்பு கூட தான் நம்ம என்ன சொல்லிட்டோம், HTML அப்படின்னு சொல்லிட்டோம். CSS அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்டைல் பர்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஃபில் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா, காஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட கரண்ட் வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 3 இருக்கு, ஓகேவா? இப்போ இந்த CSS அப்படிங்கிறது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு, இப்போ நான் சிம்பிளா சொல்றேன், இப்போ நம்மளே ஒரு இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா எல்லாரும் எந்த ட்ரெஸ் கெட்டப்ல போவோம்? ஒரு ப்ரொஃபஷனலா ஃபார்மல் லுக்ல ஷூ போட்டு, வாட்சஸ் வாட்ச் போட்டு, பெல்ட்ல வச்சு இன் பண்ணி நீட்டா நம்ம வந்து ப்ரொஃபஷனலா போவோம். அதே இது நான் இப்போ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போறேன் அப்படின்னா, அங்க வந்து மேரேஜ் ஆர் டெம்பிள் போறோம்னா ட்ரெடிஷ்னல் வியர் ஆர் வந்து ஒரு குட் லுக்கிங் ஃபார்ம், ஏதோ ஒரு ஃபார்மல் டிசைனோ இல்ல கேஷுவல் டிசைனோ இல்ல வந்து செமி ஃபார்மல்ஸ்லயோ நம்ம போவோம். அதே மாதிரி இப்ப நான் ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போறேன் அப்படிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நான் ட்ரெஸ் கெட்டப் இருக்கும். அந்த மாதிரி பிஹேவியர் ஆஃப் ஸ்டைல்ஸ், இப்போ ஒரு ப்ராஜெக்ட் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த டிசைன் தான் இருக்கணும் அப்படிங்கிறத பண்ணணும். இப்ப நீங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க ஒரு இமேஜ் பண்ண போறீங்க அப்படின்னா, அங்க வந்து டேப்லெட்ஸோட இமேஜஸ், தென் ஹாஸ்பிட்டல்ஸோட இமேஜஸ், தென் மெடிசன்ஸ், இன்ஜெக்ஷன்ஸ், இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் இருக்கணும். அதே மாதிரி ஒரு டீ ஷாப் போனா டீயோட இமேஜஸ், டீ அண்ட் ஸ்நாக்ஸோட இமேஜஸ் எல்லாமே நமக்கு இருக்கணும். அதே இது பாத்தீங்க அப்படின்னா அடுத்த லெவல் கொஞ்சம் நம்ம இதே மாதிரி ஸ்வீட் ஷாப், டாய் ஷாப்ஸ் இந்த மாதிரி நமக்கு நிறைய இருக்கும். அந்த மாதிரி அதுக்கு ரிலவெண்டான ஸ்டைல்ஸையும் அதுக்கு தேவையான லுக்கையும் நம்ம கிரியேட் பண்ணணும். அதுதான் சிஎஸ்எஸோட வேலை. இப்போ வந்து நமக்கு சிஎஸ்எஸோட வேலை அதோட முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம எதுக்குள்ள வரோம் அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ள வரோம். ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வெப்பேஜை டைனமிக்கா மாத்துறதுக்காக யூஸ் ஆகுறது. இந்த டைனமிக் அப்படிங்கிறதோட மீனிங் என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். சிம்பிளா நான் சொல்றேன், டைனமிக் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஹார்ட் பீட் மாதிரி தான். இப்போ ஒரே நிமிஷம் நான் உங்ககிட்ட ஒரு கண்டென்ட் பேசிட்டு இருக்கேன், இது ஏதாவது எனக்கு யாராவது ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்களா? கண்டிப்பா கிடையாது. என்னோட மைண்ட்ல இருந்து இந்த விஷயத்த இன்னைக்கு இவங்களுக்கு கன்வே பண்ணா ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு புரியும், ஒரு ஃபில் ஸ்டாக்ல எப்படி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்,
அதுல என்ன மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். அதுக்குதான் நம்ம பேசுறோம். இதே மாதிரி இப்ப நீங்க வந்து அட் அ டைம்ல உங்க லிசன் பண்றீங்க, அதே மாதிரி உங்களோட டவுட்ஸை நீங்க கிளாரிஃபை பண்றீங்க, அப்படின்னா மல்டிபிள் பர்பஸ் உங்க பாடி வந்து பண்ணிட்டு இருக்கா, அதே மாதிரிதான் ஜாவா ஸ்கிரிப்ட்ங்கிறது டைனமிக்கா ப்ராசஸ் பண்றது. இதுதான் நம்மளோட ஹியூமன் பாடிஸ்குள்ள வச்சே நம்மளோட வெப் டிசைனை நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். இப்போ HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட். இன்னும் ஈஸியா நமக்கு சொல்லணும் அப்படின்னா, இன்னும் ரொம்ப ரொம்ப ஈஸியா புரிய வைக்கணும் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க, நம்ம வந்து அந்த வீடு கட்டுறதுக்கு செங்கல், சிமெண்ட், மண் தண்ணி இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி தான் ஒரு வீடு கட்டுவோம். அத மாதிரிதான் நம்மளோட ஒரு வெப்பேஜும் ஸ்கெலிட்டன் ஆஃப் வெப்பேஜஸ், ஒரு வெப்பேஜுக்கு தேவையான என்னென்னலாம் பார்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம ரெடி பண்றதா HTML ஓட வேலை. CSS ஓட வேலை பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நமக்கு வந்து ஒரு வீட்டுக்கு என்னோட பெட்ரூம்க்கு இந்த டிசைன் வேணும், ஹாலுக்கு இந்த டிசைன் வேணும், என்னோட கிச்சனுக்கு இந்த டிசைன் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்டீரியர் ஒர்க் பண்றோம்ல, அதுதான் நம்மளோட CSS அப்படிங்கறதோட மீனிங். ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னா நம்மளோட அந்த வீட்டுக்கு நமக்கு எலக்ட்ரிசிட்டி வேணும், வாட்டர் சப்ளை வேணும், அப்படின்னா தானே அந்த வீடு வந்து ஃபில்ஃபில் ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரிதான் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஒரு டைனமிக் வெப் பேஜஸ் பெர்ஃபார்ம் பண்றதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்றோம். இப்போதைக்கு நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு கிளியர் கட்டா புரிஞ்சிச்சா? ஓகே, தேங்க்யூ. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, சரி ஆவரேஜா நம்ம தமிழ்நாட்டுல ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரோட சேலரி எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரோட சேலரி இன் சென்னை அப்படின்னு நமக்கு சொல்றது. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு ஆவரேஜ் சேலரி பாத்தீங்கன்னா மொதல் ஸ்டார்டிங் வந்து ஒரு 1.7 lakhs இருந்து நமக்கு 1,100,000 ரூபாய் வர, ஐ திங்க் 12 lakhs வர உங்களுக்கு இயர்லி சேலரி கிடைக்கும். ஆவரேஜா நீங்க ஒரு பெஸ்டான கம்பெனி போகும்போது உங்களுக்கு 9 lakhs வர உங்களுக்கு சேலரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா நீங்க படிச்சீங்கன்னா, இல்ல இதே மாதிரி நீங்க ஃப்ரண்ட் எண்டுக்கு கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப இந்த இடத்துல போயிட்டு நான் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பருக்கான ஆவரேஜ் சேலரி இன் சென்னை அப்படின்னு நான் கொடுக்கும்போது, அவங்களோட ஆவரேஜ் சேலரி மட்டுமே மினிமம் ஒரு பேசிக்கா ஒரு 100 இல்ல ஒரு 1000 பேர் இருக்க கம்பெனில நீங்க வேலைக்கு போகும்போது ஆவரேஜா அவங்களோட சேலரி பாத்தீங்கன்னா 5 lakhs உங்களுக்கு வந்து பெர் ஆனம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 40,000 கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆவரேஜா கிடைக்குன்னா 40,000, இல்ல மேக்சிமம் மினிமம் அப்படின்னு போகும்போது 20,000 to 1,00,000 ரூபாய் வர உங்களுக்கு மந்த் சேலரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த சேலரி ரேஷியோவை நம்ம எப்படி அதிகப்படுத்துறது? இப்பதான் ஒண்ணுமே இல்ல, ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள எல்லாருக்குமே ஒரு மீம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம வந்து ஐடில வேலை பார்க்கறவங்களுக்கு 8,000 தான் சேலரி, அது ஏன்னா 1.7 அப்படின்னு எல்லாரும் இப்ப தோணி இருக்கும். 1.7 மீன்ஸ் ஐ திங்க் 8,000 or 9,000 தான் சேலரி. எதுக்காக நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த 8,000 or 9,000 சேலரி கொடுக்குறாங்கன்னு எனிதிங் ஏதாவது ஐடியா? எதுக்காக நமக்கு ஸ்டார்டிங் கொஞ்சம் கம்மியான சேலரியும் போக 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 ஐடில இருக்கவங்க 1 lakh, 2 lakh, 3 lakh மந்த்லி வாங்குறவங்களும் இருக்காங்க, எதனால அந்த சேலரி இருக்கும் அப்படின்னு யாருக்காவது எனி ஐடியாஸ்? என்ன அப்படின்னா, இது நமக்கு நார்மல் லைஃப்ல இருக்கதா, நீங்க எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃப்ரெஷர்ஸா இருந்திருப்பீங்க, நிறைய மீம்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா, நமக்கு வந்து இந்த புரோட்டா கடையில வேலை பார்க்குறவங்களுக்கு ஐ திங்க் 20,000 சேலரி, ஆனா ஐடியில இருக்கவங்களுக்கு 8,000 சேலரி அப்படிங்கிற மாதிரி. என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள போகும்போது நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ற அளவுக்கு நீங்க டேலண்டடா ஆகணும். ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கான ஒர்க்கிங் ப்ராசஸை நீங்க நாலேஜபிளா கெயின் பண்ணணும். அந்த ஃப்ரெஷருக்கு எதுக்காக நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க அந்த ப்ராஜெக்ட் வைஸ் நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும். நீங்க சொன்ன மாதிரிதான் பிகினர்ஸ் லெவல், அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, ஆனா அவங்க ஒரு 1 year or 2 years முடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த இதுல என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்கு, ஒரு ஐடி கம்பெனில என்ன மாதிரி ட்ரிக்ஸ் இருக்கு, எதுக்கு அதிகமான சேலரி இருக்கும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுட்டு மேக்சிமம் நீங்களே நம்ம சென்னையில ஆவரேஜா மாசம் 1 lakh சம்பாதிக்க முடியும், அப் டு 5 lakhs வரை நீங்க சம்பாதிக்க முடியும் இப்போ மந்த். அதே ஃபாரின் எல்லாம் போனீங்கன்னா இன்னும் ஹையஸ்டா போக முடியும். ஓகேவா, தென் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க எல்லாருமே
பிரேவ்டா பேசுனீங்க. இப்போ நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ்னாலதான் அந்த லெஸ் சாலரி அப்படின்ட்டு கரெக்டா ஜட்ஜ் பண்ணிருக்கீங்க. இதே மாதிரிதான் ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் அப்படிங்கறத வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஒரு ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் அப்படிங்கறத பிரிப்பாங்க. இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இன்னும் ஈஸியா உங்களுக்கு ஒரு ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷன்னா என்ன, ஒரு பேக் எண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆல்ரெடி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா இந்த மீமையும் நீங்க பாத்திருப்பீங்க. ஒரு போர்ட்டலை வச்சு ஒரு ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்ட் ஃபுல் ஸ்டாக் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருப்பாங்க. அந்த டிசைன் யார் இப்ப வந்து ஒரு ஹோட்டல் போறீங்கன்னா எதுக்காக அந்த ஹோட்டல் போவீங்க எல்லாரும்? டேஸ்ட் அண்ட் அவங்க மெயின்டெய்ன் பண்ற ஹைஜீனிக். ஹைஜீனிக், ஓகே. வேற ஏதாவது? இப்ப ஒரு ஹோட்டல் போறீங்கன்னா உங்களோட அங்க அப்பியரன்ஸ் பாப்பீங்களா, டேஸ்ட் பாப்பீங்களா, இல்ல என்ன பாப்பீங்க? டேஸ்ட் பாப்போம் சார். டேஸ்ட் பாப்பீங்க, அப்பியரன்ஸ் பார்க்க மாட்டீங்களா? இப்ப ஒரு ஹோட்டல் போகும்போது குட் லுக்கிங்கா இருக்கணும், வாவ் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு போக மாட்டீங்களா? டேஸ்ட் அண்ட் அப்பியரன்ஸ் பாப்போம் சார். அப்பியரன்ஸ் பார்ப்போம். இப்போ ஒரு ஃபேமிலியோட ஒரு ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறோம்னா அந்த ஹோட்டல் நல்லா இருக்கணும், நம்ம ஒரு போட்டோ போட்டோம்னா நமக்கு இன்ஸ்டால லைக் வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்த்து போவோம். அப்பியரன்ஸ் இஸ் ஃபர்ஸ்ட், கரெக்டா இல்லையா? நம்ம ஒரு ஹோட்டல்ல போய் நீங்க சும்மா போடுறோம் அப்படின்னாலும் நம்ம கண்டிப்பா ஸ்டோரி போடுவோம், ஸ்னாப் போடுவோம், இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுவோம் அப்படிங்கும்போது அந்த ஹோட்டல் போறீங்க அப்படின்னா அதோட அப்பியரன்ஸ், அந்த அப்பியரன்ஸை கிரியேட் பண்றதா ஃப்ரண்ட் எண்டோட வேலை, ஓகேவா? ஒரு ஃப்ரண்ட் எண்ட் வெப் டெவலப்பர்ஸ் அப்படின்னு அந்த ஃப்ரண்ட் எண்ட் அப்படிங்கிறது வந்து அந்த ஹோட்டலோட அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேக் எண்ட் அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி உங்களோட ஃபுட் ஐட்டம். இப்போ பேக் எண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையான குட் ஐட்டம்ஸ் அண்ட் அப்பியரன்ஸ், சாரி டேஸ்ட் வைஸ் உங்களுக்கு வந்து அது குட்டா இருக்கணும், அதை ரெடி பண்றது தான் பேக் எண்டோட வேலை, அந்த ஹோட்டலோட கிச்சன் ஏரியா. அதுக்கப்புறம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட் இருக்கும். இந்த ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் ஏபிஐ அப்படின்னு சொல்றது. இந்த ஏபிஐ அப்படிங்கறதோட நேம் என்ன சொல்லுவாங்கன்னா அப்ளிகேஷன் பேக்கேஜ் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்ளிகேஷன் பேக்கேஜ் இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு சிம்பிளா உங்களுக்கு வந்து நான் சொல்றேன், நமக்கு வந்து இப்போ ஒரு ஃபுட் ஆர்டர் பண்றீங்கன்னா நேரா நம்ம கிச்சன்ல போய் ஆர்டர் பண்ண மாட்டோம், ஒரு சர்வன்ட்னு ஒருத்தர் இருப்பாரு அவர்கிட்ட தான் நம்ம ஆர்டர் பண்ணி அந்த ஃபுட்டை வந்து நம்ம வாங்குவோம், கரெக்டா இல்லையா? அப்படின்னா நம்ம ஒரு ஃப்ரண்ட் எண்டுக்கும் ஒரு பேக் எண்டுக்கும் ஒரு கனெக்ஷனா இருக்கக்கூடியவங்களை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஏபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரே நிமிஷம், நான் வந்து எங்கேயோ இருக்கேன் சென்னையில, நான் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கேன், நீங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல எங்கேயோ இருக்கீங்க, ஆனா உங்களை என்னை கனெக்ட் பண்ணிருக்க டூலா இருக்கக்கூடியது இந்த மைக்ரோசாஃப்ட் டீம். அதே மாதிரிதான் ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் அப்ளிகேஷன்ஸ ஒரு ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் அப்படிங்கிற இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்கு இந்த ஏபிஐ அப்படிங்கிறது உள்ள வரும். இந்த ஏபிஐ பத்தி நீங்க ஃபுல் ஸ்டாக்ல படிப்பீங்க. அதே நேரத்துல லாஸ்ட் ஒன் நீங்க சொன்ன டேட்டாபேஸ். இப்போ ஒரு நீங்க வந்து ஒரு ஹோட்டல் போறீங்க அப்படின்னா நீங்க அங்க சாப்பிட்டதுக்கான பில்ல வந்து ஒரு சாஃப்ட்வேர்ல அவங்க சேவ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட இயர் ரெண்டுல நமக்கு ப்ராஃபிட்டபிளா ஆயிருக்கா இல்லையா, நம்ம வந்து எவ்வளவு தூரம் இன்னைக்கு ஏர்னிங் எடுத்திருக்கோம், நம்ம எவ்வளவு சேலரி இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்கோம், எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் நம்ம இந்த ஹோட்டலுக்கு வந்து நான் இவ்வளவு தூரம் லைட் போட்டேன், இவ்வளவு தூரம் நான் டெக்கரேட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா விதமான விஷயத்தையுமே அவங்க அந்த டேட்டாபேஸ்ல போய் ஸ்டோர் பண்ணுவாங்க. நமக்கு எந்த ஃபுட் வந்து அதிகமா கஸ்டமர்ஸ் வந்து வாங்குறாங்க, நம்ம கடையில எதை அதிகமா வாங்குறாங்க, ஒவ்வொரு கிளையண்டோட ஃபீட்பேக் என்ன, அவங்களுக்கு ஏதாவது ஆஃபர்னா உங்களுக்கு மெசேஜ் வரதா இருக்கட்டும், எல்லாமே வந்து நமக்கு த்ரூ அவுட் இந்த டேட்டாபேஸ் வழியா தான் வரும், ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கேட்கலாம். இப்போ ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் அப்ளிகேஷன் தான் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இதுல ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட், ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன, பேக் எண்ட்னா என்ன, ஏபிஐனா என்ன, டேட்டாபேஸ்னா என்ன அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். இல்லை கிளியர் அப்படின்னா நீங்க வந்து உங்களோட என்ன உங்களுக்கு புரிஞ்சோ அதை நீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் கைஸ். எனி ஒன் யாராவது எனி ஒன் இல்ல கிளியர் அப்படின்னா கிளியர்னு ஒரு சாட்ல ஒரு மெசேஜ் போடுங்க, தென் மூவ் ஆன் தி நெக்ஸ்ட் ஒன் போலாம். ஓகே, கிளியர் எக்ஸ்பிளனேஷன் சார். ஓகே, தேங்க் யூ. ஓகே ஓகே, இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு சம் பிபிடிஸ் மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் பேசிக்ஸா நம்ம வந்து ஒரு நாலேஜ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுனால நான் அந்த பிபிடில இருந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் எண்ட் ஆஃப் த கிளாஸ்ல ஒரு வெப் அப்ளிகேஷனுக்கு தேவையான
ஒரு ஸ்டார்டிங் கைட்லைன்ஸ் எப்படி நம்ம டைப் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், உங்களுக்கு முத முத நீங்க ஒரு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பரா நீங்க போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வெப் அப்படின்னா என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் வெப்? இது எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து ஒரு வெப், ஒரு நார்மலா நீங்க எந்த ஒரு சைட் எடுத்தாலும் சரி, ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், இல்ல வந்து ராபிடோ, ஊபர், அப்புறம் வந்து அமேசான், பிளிப்கார்ட், ஒயல்எக்ஸ், எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த காமன் நேம்ல தான் இருக்கும். வேர்ல்டு வயர்ட் வெப் அப்படிங்கிறதுக்கு கீழே தான் இருக்கும். இப்போ ஒண்ணுமே இல்லை, இந்த இடத்துல நான் கிரிடோ சிஸ்டமோட வெப்பேஜ் போனா கூட எனக்கு அந்த இடத்துல என்னதான் இருக்கும், அந்த இடத்துல போய் பாத்தீங்கன்னா கிரிடோ சிஸ்டம் வெப்சைட்டும் அந்த www அப்படிங்கிறதுக்கு கீழே தான் வரும். இந்த அறிவு பாருங்க, எனக்கு இந்த இடத்துல ஸ்டார்டிங்கே வந்துச்சு பாருங்க, www என்னோட கிரிடோ சிஸ்டம் .com அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துலதான் நம்மளோட வெப் அப்படிங்கிறது இருக்கு. இதுதான் என்ன சொல்றாங்கன்னா வேர்ல்டு வயர்ட் வெப் அப்படின்னு சொல்றோம். எதுக்காக நம்ம வந்து எல்லாரும் ஆன்லைன்ல நமக்கு தேவையான வெப்சைட்டா இருக்கட்டும், இல்ல நமக்கு தேவையான எல்லா விதமான இதையுமே ஒரு எதுக்காக நம்ம ஆன்லைன்ல பப்ளிசிட்டி பண்றோம் அப்படின்னா, இப்ப ஒண்ணுமே இல்ல, நான் ஒரு கேக் ஷாப்போ இல்ல நான் வந்து ஒரு ஏதோ ஒரு ஸ்வீட் ஷாப்போ இல்ல ஹோட்டலோ வச்சிருக்கேன், அந்த பக்கத்துல இருக்கவங்களுக்கு மட்டும் தெரியக்கூடாது, எனக்கு வந்து அந்த ஷேர், எனக்கு வந்து உலகம் ஃபுல்லா தெரியணும். நான் போடுற ஒரு போஸ்டை எல்லாருமே பார்க்கணும், எல்லாருமே அதை லைக் பண்ணணும், எல்லாருக்கும் இப்படி ஒண்ணு நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம இந்த வெப்புங்கிற கான்செப்ட்லயே வந்தோம். இது வந்து லாக்டவுனுக்கு முன்னாடி வர கொஞ்சம் கொஞ்சம் கம்பெனிஸ்லதான் இருந்துச்சு, நமக்கு வெப்சைட்ஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கம்பெனிஸ்லதான் இருந்துச்சு. ஆனா லாக்டவுனுக்கு அப்புறம், ஆப்டர் லாக்டவுனுக்கு அப்புறம், ஒரு வெட்டிங் போட்டோகிராபி கம்பெனியா இருக்கட்டும், இல்ல ஒரு ஃபர்னிச்சர் ஷாப், இல்ல கேக் ஷாப், இல்ல டாய் ஷாப், இல்ல கிஃப்ட் ஷாப், எனிதிங், எல்லாருமே வந்து ஆன்லைன் வர ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்களோட பிசினஸ ஆன்லைன்ல கொண்டு வரதான் அவங்களோட பெஸ்ட் சான்ஸா இருந்துச்சு. அதுக்கும் நம்ம படிக்க போற இந்த ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் அப்படிங்கறதான் நமக்கு யூஸ் ஆக போகுது. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட் இஸ் வெப் அப்படிங்கிற கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். அதோட ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா வேர்ல்ட் வயர்ட் வெப் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்பாங்க. இது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒன் ஆஃப் த வே ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் டு த இன்டர்நெட். நம்மளோட ஒரு பிஸ்னஸா இருக்கட்டும், இல்ல நம்மளோட ஒரு டீடைல்ஸா இருக்கட்டும், அதை நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷேர் பண்றதுக்காக தான் நம்ம இந்த வெப் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்றோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு வெப் அப்ளிகேஷன் ட்ரை பண்றீங்க, இல்ல அதை நீங்க டைப் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரௌசர் சப்போர்ட் தேவை. நமக்கு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இருக்கு, மொசிலா ஃபயர்பாக்ஸ் இருக்கு, ஓபரா இருக்கு, சஃபாரி இருக்கு, இந்த மாதிரி நிறைய ப்ரௌசர்ஸ் இருக்கு. அந்த இடத்துல இருந்து நம்மளோட ப்ரோக்ராம நம்ம டைப் பண்ணிக்க முடியும். இந்த வெப்பேஜோட ஃபார்மட்டை தான் நம்ம என்ன சொல்றோம்னா HTML அப்படின்னு சொல்றாங்க. HTML அப்படிங்கறதோட மீனிங் ஒரு ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இதோட கரண்ட் வெர்ஷன் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 5 யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதுல ஒரு டேட்டாவை எப்படி ப்ரோ அனுப்புறாங்க? இப்போ ஒண்ணுமே இல்லை, நான் எப்படி ப்ரோ ஒரு டேட்டாவை வந்து நான் ஆன்லைன்ல இருந்து கெட் பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்த வச்சுதான் வாங்குறீங்க. ஒரு வெப் யூசர்ஸ் இஸ் HTTP ப்ரோட்டோகால். நமக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா இருந்தீங்க இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இந்த HTTP ப்ரோட்டோகால் அப்படிங்கறத பத்தி. நீங்க கம்ப்யூட்டர் நெட்வொர்க் சப்ஜெக்ட்ல படிச்சிருப்பீங்க. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அப்படின்வாங்க. நம்மளோட டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கும் இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்றதுக்கும் நமக்கு எது யூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த வெப் அப்படிங்கறத தான் யூஸ் ஆகும். இப்போ ஒண்ணுமே இல்லை, நான் என்ன பண்றேன்னா இதான் என்னோட சிஸ்டம், இது என்னோட சர்வர் ஏரியா. இந்த இடத்துக்கு நமக்கு இன்டர்நெட்னு ஒண்ணு தேவைப்படுது. அதுல இருந்தா நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ரெக்யூஸ்டா பாஸ் பண்றோம். இப்போ ஒண்ணுமே இல்லை, நான் ரியல் டைமா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க அமேசான் போறீங்க, அமேசான் அப்படிங்கிற என்னோட சைட்டை நான் ஓபன் பண்ணிட்டேன். அதுல போயிட்டு நான் வாட்சஸ் அப்படின்னு நான் டைப் பண்றேன். இப்ப எனக்கு வாட்சஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வாட்சுங்கிறதா என்னோட ரெக்யூஸ்ட், அது நேரம் என்ன பண்ணும் அப்படின்னா என்னோட சர்வருக்கு போகும். இந்த சர்வருக்கு போச்சு அப்படின்னா அங்க இருந்தா அந்த வாட்சை நமக்கு எடுத்துட்டு வந்து அமேசான்ல டிஸ்பிளே பண்ணும். அதுக்கப்புறம் அந்த வாட்ச்லயே வந்து சொனாட்டா, டைட்டன், ஃபாஸ்ட் ட்ராக் அந்த மாதிரி இருக்கு. இப்ப நான் சொனாட்டா வாட்ச் வச்சிருக்கேன் அப்படின்னா, அந்த சொனாட்டா பிராண்டை மட்டும் நான் கிளிக் பண்ணனா அகெயின் ரெக்யூஸ்ட் பாஸ் ஆகும். அந்த சர்வர்ல போயிட்டு, அமேசான் சர்வர்ல போயிட்டு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வந்து சொனாட்டா வாட்சஸ மட்டும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது வரும். அதோட ரெஸ்பான்ஸை மட்டும் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். இதுதான் நமக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் அப்ளிகேஷன்ல பண்ணக்கூடிய மெயின் விஷயமா இருக்கு. ஒரு வெப் அப்படிங்கறதோட மீனிங் வந்து இதுல இருந்தா நமக்கு ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு.
அப்படிங்கறத நமக்கு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இது எல்லாருக்கும் புரியுதா? இந்த இந்த லைன்ல யாருக்கும் ஏதாவது எனி டவுட்ஸ் இருக்கா கைஸ்? கைஸ் நோ டவுட்ஸ் அப்படின்னா நோ டவுட்ஸ் மட்டும் சேட்ல ஒரு மெசேஜ் போடுங்க, தென் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஒன். ஓகே கிளியர், தேங்க்யூ. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அடுத்த இது பார்க்க போறோம். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இப்போ நம்மளோட ஒரு வெப்பேஜை நம்ம எப்படிலாம் ஆன்லைன்ல டிஸ்பிளே பண்றதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க எல்லாருமே படிச்சிருப்பீங்க. இன்னும் எனக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, கம்ப்ளீட்டா டாட் காம்னு இருக்கும், டாட் ஓ ஆர்ஜின்னு ஒண்ணு இருக்கும். இப்ப நீங்க எஜுகேஷன் படிக்கிறீங்கன்னா டாட் எஜுகேஷன் டாட் இடியூ டாட் இன், இடியூ டாட் இன்னு இருக்கும், இல்லனா ஏசி டாட் இன் அப்படின்னு இருக்கும். இல்ல நீங்க ஒரு கவர்மெண்ட் சைட் போறீங்கன்னா government.in gov.in அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ப்ராசஸ் எடுத்துட்டு வர்றதுதான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த வெப் சர்வர் அப்படிங்கறதோட நேம். இப்போ இந்த வெப் சர்வர் அப்படிங்கறதுல நமக்கு நிறைய இருக்கு. இப்ப நான் சொன்ன மாதிரி டாட் காம் இருக்கு, டாட் இன் இருக்கு, டாட் ஓஆர்ஜி இருக்கு, டாட் இடியூ டாட் இன் இருக்கு, டாட் கவர்மெண்ட் டாட் இன். இதெல்லாம் எங்க வாங்குவீங்க அப்படின்னா, நமக்கு வந்து கோடாடி அப்படின்னு நீங்க வந்து ஆன்லைன்ல வெப்சைட்ஸ் இருக்கும், இந்த வெப்சைட்ல ஆல்ரெடி பாத்திருப்பீங்க. இது வந்து உங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு தேவையான டொமைன் நேம். டொமைன் நேம் அப்படின்னா நம்ம சொன்னோம்ல, இப்ப நம்ம சொன்னோம்ல டாட் காம் வேணுமா, இல்ல டாட் ஓஆர்ஜி வேணுமா, இல்ல டாட் என்ன வேணும், நமக்கு என்ன சைட் வேணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப கிரிடோ சிஸ்டமோட வெப்சைட் போய் பாருங்க, டாட் காம்ல வந்து இருக்கும். இதே மாதிரி டாட் காம் இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இல்ல நான் வந்து இதை நான் இப்ப ஓஎம்ஆர்னு கொடுக்குறேன், ஒய்எம்ஆர் பிரான்ச்சோட வெப்சைட் பாருங்க, அதுவும் டாட் காம்ல தான் இருக்கு. நம்ம வந்து டாட் காம் பை பண்ணி வாங்கி வச்சிருக்கோம். இங்க பாருங்க டாட் இன் வாங்கி வச்சிருக்கோம். டாட் காம்னா கமர்ஷியல், ஆர்கனைசேஷன், அதுக்கு அடுத்து எஜுகேஷன், அகாடமிக், இந்த மாதிரி நமக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் இருக்கும். கவர்மெண்ட்னா கவர்மெண்ட், நிறைய இடத்துல நீங்க ரீல்ஸ் பார்க்கும்போது கூட சொல்லியிருப்பாங்க, இந்த கவர்மெண்ட்ல இருந்து வருதுன்னா கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற ஒரு வைஸ் வழியா தான் உங்களுக்கு எல்லா டேட்டாவுமே வரும். அதே மாதிரி உங்க காலேஜ்ல இருந்து அனுப்புறாங்க அப்படின்னா எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கம்ப்ளீட்டா இடியூ டாட் இன் அப்படிங்கறதுல இருந்தோ, இல்ல ஐசி சாரி ஏசி டாட் இன் அப்படிங்கறது வழியா தான் உங்களுக்கு ரன் ஆகும். அந்த இதுல அக்கௌண்ட் வாங்குறதுக்கு தான் நமக்கு இந்த கோடாடி அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்றோம். இந்த கோடாடி வழியா உங்களுக்கு தேவையான டொமைன் நேம்ஸை நீங்க வாங்கிக்கலாம். இதை நீங்க இயர்லி பே பண்ற மாதிரி இருக்கும். உங்களோட இதை வந்து நீங்க இயர்லி பே பண்ணி அதுல இருந்து நீங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, இதுல வந்து ஹோஸ்டிங் அண்ட் வெப், இந்த இடத்துல ஹோஸ்டிங்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஹோஸ்டிங் அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்க ஒரு ப்ராஜெக்டை உங்க சிஸ்டம்ல ரெடி பண்ணிட்டீங்க, ஆனா அது உங்க சிஸ்டம்ல மட்டும்தான் இருக்கும், ஆனா எல்லாருக்கும் தெரியணும், இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்னா, நமக்கு அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த ஹோஸ்டிங் அப்படிங்கறது வேணும். ஹோஸ்டிங் அண்ட் அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னா ஸ்டோரேஜ் அப்படின்னு வேணும். ஆன்லைன்ல ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்கும். இதை நீங்க தெரிஞ்சுக்கிறது தான் ஏடபிள்யூஎஸ் அப்படின்னு படிப்பீங்க, ஏடபிள்யூஎஸ் கிளவுட் அப்படிங்கிற மாதிரி படிப்பீங்க. அதுல இருந்துதான் உங்களோட ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் நமக்கு என்ன டேட்டாபேஸ் வேணும், நமக்கு என்ன டேட்டாவை எங்க போய் ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கறதோட மீனிங்க தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹோஸ்டிங் அண்ட் வெப் டொமைன் அப்படிங்கறதோட மீனிங். இப்ப நான் சொன்னதுல ஏதாவது டவுட்ஸ் யாருக்கா, இது நான் இப்ப வர நான் பேசினதுல யாருக்கும் எனி டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம் கைஸ். இல்ல நோ டவுட்ஸ் அப்படின்னா நீங்க நோ டவுட் சொன்னீங்கன்னா தென் மூவ் ஆன் தி நெக்ஸ்ட் ஒன். உங்களோட எந்த டவுட்னாலும் நீங்க கேட்கலாம். இப்ப நான் சொன்ன வரைக்கும் உங்களோட மைண்ட்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இந்த டவுட் எனக்கு இருக்கு ப்ரோ அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தென் வி நம்ம வந்து அதை கிளியர் பண்ணலாம். ஓகே நோ டவுட். இப்ப வரைக்கும் உள்ள கான்செப்ட் எல்லாம் எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? இல்ல நான் ஏதாவது உங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்கு? இப்ப நான் பேசுற வயசு உங்களுக்கு எல்லாம் கிளியர் கட்டா புரியுதா? ஓகே நோ டவுட்ஸ், தேங்க்யூ கைஸ். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் சொல்லுங்க. சார் சின்ன டவுட் சார், எனக்கு கன்ஃபியூஷன், எனக்கு ஏபிஐக்கு டேட்டாபேஸ்க்கு டிஃபரன்ஸ் சொல்றீங்களா சார்? ஏபிஐ அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் கனெக்ட் பண்றதுக்கான ஒரு செயின் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கலாம், ஓகேவா? ஆனா டேட்டாபேஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. இப்ப ஒண்ணுமே இல்ல, இப்ப நீங்க ஒரு அமேசான்ல ஒரு அக்கௌண்ட் வாங்குறீங்கன்னா, அந்த அமேசான் அக்கௌண்ட்ல நீங்க என்ன நேம் கொடுத்துருக்கீங்க, இமெயில் கொடுத்துருக்கீங்க, என்ன டீட்டெயில் கொடுத்துருக்கீங்க,
அது எல்லாத்தையுமே நமக்கு ஸ்டோர் பண்றதுக்கு எது யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட டேட்டாபேஸ் தான் யூஸ் ஆகும். அதே மாதிரி நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி அமேசான் சைட்ல என்ன ஆர்டர் பண்ணிருக்கீங்க, இல்ல ரீசன்ட் டேஸ்ல உங்களோட அமேசான்ல நீங்க என்ன ஆர்டர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா கூட நீங்க எது வழியா பாத்துக்கலாம், உங்களோட இந்த இடத்துல இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ வச்சு நீங்க லேர்ன் பண்ணிக்க முடியும். அதுதான் உங்களோட டேட்டா பேஸ்ல இருக்கிறது, உங்களோட ஹிஸ்டரிய வந்து ட்ராக் பண்ணிக்க முடியும். இப்போ ஒண்ணுமே இல்ல, வாட்ஸ்அப்ல நீங்க சேட் பண்றீங்க, ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் ஏஜ் இதுல இருந்து உங்க ஃப்ரெண்ட்கிட்ட நீங்க என்னெல்லாம் சேட் பண்ணீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்க வந்து இன்னைக்கு வர பார்க்க முடியும். அப்படின்னா அது வந்து உங்களோட டேட்டா பேஸ்ல இருக்கு, இந்த மொபைலுக்கான டேட்டா பேஸ்ல இந்த சாட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்கு அப்படிங்கறத அதோட மீனிங். இது புரியுதா? இப்ப கிளியர் கட்டா இருக்காப்பா? இல்ல எனி டவுட்ஸ் இருக்கா? சோ அப்படி என்ன நீங்க சொல்றது கனெக்ஷன்காக API ன்னு சொல்றீங்க, நம்ம என்ன என்ன மேனிபுலேஷன்ஸ் பண்றோமோ அத எல்லாமே பண்றது டேட்டாபேஸ் ன்னு சொல்றீங்க. டேட்டாபேஸ்ல பே சேவ் ஆகும் த்ரூ அவுட். மீன்ஸ் எவ்ரி மேனிபுலேஷன்ஸ் will be saved in the database. எஸ் ஆமா. மேனிபுலேஷன்ஸ் எல்லாமே மீன்ஸ் லைக் எல்லாமே. இப்போ நீங்க வந்து ஒண்ணுமே இல்ல, இப்போ நான் ஒரு இன்ஸ்டாகிராம்ல நான் ஒரு ப்ரொஃபைல் வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த ஸ்ரீதர் அப்படிங்கறத என்னோட நேம், அந்த ஸ்ரீதர் அப்படிங்கறதா இருக்கும். இல்ல நான் என்னோட நேம வந்து ஸ்ரீதர் ராஜ் அப்படின்னு நான் மாத்த போறேன் அப்படின்னா அது என் டேட்டாபேஸ்ல போய் மாத்தணும். ஆனா என்னோட ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் கனெக்ட் பண்றதுக்கு இந்த API அப்படிங்கறது தேவைப்படும். ஓகேவா? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, இப்ப நான் அதையுமே உங்களுக்கு இந்த இடத்துல இதுல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இப்ப நான் நெக்ஸ்ட் டயக்ராம் அதுதான் வரப்போறோம். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படிங்கறதா ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர்ல என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான முத மெயினான விஷயம். அதுல வந்து உங்களுக்கு 3 பார்ட் இருக்கு, கிளைண்ட் சைட், சர்வர் சைட், டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளைண்ட் சைட் அப்படிங்கறதோட மீனிங் என்ன அப்படின்னா நம்மளோட சிஸ்டமை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிளைண்ட் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு நேம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிரசன்டேஷன் டயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நீங்க என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்னா இப்ப நீங்க ஒரு HTML படிச்சு முடிச்சுட்டு இப்ப நீங்க ஒரு HTML படிச்சு இப்ப வந்து ஒரு பிரசன்டேஷன் டயர்ல ஃபர்ஸ்ட் HTML, CSS, Bootstrap, JavaScript இந்த மாதிரி நீங்க எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஐடிக்குள்ள போனோம் அப்படிங்கும்போது நீங்க வந்து ரியாக்டோ இல்ல ஆங்கிளாரோ இல்ல Vue.js இல்ல நீங்க எதுனாலும் நீங்க படிச்சு உள்ள போக முடியும். அதுதான் நம்மளோட இந்த பிரசன்டேஷன் டயர்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள இருக்கக்கூடியது. அதே இது பாத்தீங்கன்னா உங்களோட சர்வர் சைட் அப்படிங்கறதோட மீனிங் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிசினஸ் லாஜிக்கல் டயர்ஸ். நமக்கு தேவையான லாஜிக், நமக்கு எடுத்துட்டு வரக்கூடிய சின்டாக்ஸா இருக்கட்டும், நமக்கு தேவையான லாஜிக்ஸா இருக்கட்டும், அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா .NET வழியாவோ இல்ல ஜாவா வழியாவோ இல்ல பைத்தான் வழியாவோ இல்ல ஜாவா ஸ்கிரிப்ட்ல Node.js வழியாவோ நமக்கு என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிசினஸ் லாஜிக்கல் டயர்ஸ் அப்படிங்கறத யூஸ் பண்ணி நம்ம வந்து பேக் எண்ட்ல கோட் எழுதிக்கலாம். .NET, ஜாவா, பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட்ல Node.js. அதை தாண்டி இப்ப நோட்லயே வந்து எக்ஸ்பிரஸ் இருக்கும், அத மாதிரி ஒன்னொன்னு இருந்துட்டே இருக்கும். அதான் என்ன சொல்றாங்கன்னா பிசினஸ் லாஜிக்கல் டயர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இப்ப இந்த ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் கனெக்ட் பண்றது தான் இந்த API அப்படிங்கறது யூஸ் ஆகுது. இந்த API அப்படிங்கிறது பாருங்க, நீங்க கொடுத்துருக்கக்கூடிய என்ன வேலை வேணுங்கிற ரெக்யூஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் அதை கெட் பண்றதுக்கு தான் நமக்கு இந்த API அப்படிங்கிறது வருது. ஆனா த்ரூ அவுட் எல்லாமே பாருங்க உங்களோட டேட்டா பேஸ்ல போய் தான் சேவ் ஆகும். இப்ப நீங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணனாலும் சரி, இல்ல அந்த அக்கௌண்ட டெலிட் பண்ணனாலும் சரி, இல்ல அந்த அக்கௌண்ட்ல இருந்து எந்த டேட்டா நீங்க பை பண்றீங்கனாலும் சரி, உங்களுக்கு வந்து எல்லாமே த்ரூ அவுட் அந்த API வழியா தான் நடக்கும். அததான் டேட்டா ஸ்டோரேஜ் டயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு SQL இருக்கு, MySQL இருக்கு, அதுக்கு அடுத்து ஆரக்கல் இருக்கு, MongoDB இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. அது வழியா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட ப்ரோக்ராம நீங்க டைப் பண்ணிக்க முடியும். இப்ப நான் சொல்றது எல்லாருக்கும் புரியுதா? அந்த டயக்ராம் பார்க்கும்போது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இல்ல கிளியர் கட்டா புரியுதா கைஸ்? கிளியரா இருக்கா? தெரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல HTTP versus HTTPS இத என்ன சொல்லுவாங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப். இது வந்து நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்ப இந்த இடத்துல பாருங்க, ஒரு இந்த இந்த டயக்ராம் பார்த்தா புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. நான் இந்த டயக்ராம் காட்டுறேன். இப்ப பாருங்க, உங்களுக்கு வந்து HTTP அப்படிங்கிறது வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால்.
இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது HTTPS னு ஒண்ணு இருக்கும். இந்த HTTPS அப்படிங்கறதோட மீனிங் என்னன்னா செக்யூர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நீங்க ஆன்லைன்ல ஏதாவது ஒரு இதை பை பண்ண போறீங்க இல்ல காசு கொடுத்து வாங்க போறீங்க அப்படின்னா அந்த சைட் வந்து கண்டிப்பா HTTPS தான் இருக்கணும். HTTPS அப்படிங்கறதோட மீனிங் என்னன்னா என்கிரிப்ஷன் பண்ணிருப்பாங்க. எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படின்னா என்ன மீனிங்ப்பா? எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படின்னா மீனிங் என்ன? என்ன சொல்றாங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்மளோட மெயின் செக்யூரிட்டி பர்பஸ், நம்மளோட டேட்டா வந்து செக்யூரிட்டியா இருக்கு, நம்மளோட சாட் வந்து செக்யூரிட்டியா இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு வெப்பேஜ்ல நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா SSL சர்டிபிகேஷன் அப்படிங்கறத ஒண்ணு பை பண்ணி வாங்கணும். இது என்ன சொல்லுவாங்கன்னா செக்யூர் சாக்கெட் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க, ஏதாவது டவுட்ஸ் இருக்கவே கேளுங்க. கொஞ்சம் மியூட் போட்டுக்கிறீங்களாப்பா? மியூட் போட்டுக்கோங்க, ஏன்னா உங்க வாய்ஸ் அதுக்கப்புறம் என்னோட வாய்ஸ் உங்களுக்கு கேட்காது. ஓகே, தேங்க்யூ. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து SSL அப்படிங்கறதோட மீனிங் என்ன அப்படின்னா செக்யூர் சாக்கெட் லேயர்னு சொல்லுவாங்க. இதை நம்ம பை பண்ணி வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட சைட் வந்து என்கிரிப்ஷன்டா இருக்கு, நம்மளோட சைட் வந்து செக்யூரிட்டியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப போய் பாருங்க, நான் எக்ஸாம்பிளுக்கு போய் காட்டுறேன் ரியல் டைமா. இப்ப நான் சிஸ்டமோட வெப்பேஜ் போறேன், கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்கப்பா. இப்ப இந்த இடத்துல போய் பாருங்க, உங்களோட கனெக்ஷன் இஸ் செக்யூர்ட் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல கனெக்ஷன் இஸ் நாட் செக்யூர்ட் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த சைட்டை நீங்க யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுவோம். என்னோட வாய்ஸ் கேக்குதா? ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்க, நம்ம ஒரு கனெக்ஷன்ஸ் அப்படிங்கறத வந்து செக்யூர்ட் அப்படின்னு வச்சிருக்கோம். இந்த கனெக்ஷன் செக்யூர்டா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வெப்சைட் வந்து செக்யூரிட்டியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். என்கிரிப்ஷன்டா இருக்கு, நம்மளோட சைட் வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனா இருக்கு. இப்ப நீங்க ஒரு அமேசான் சைட் போனீங்க அப்படின்னா கூட இங்க பாருங்க, உங்களுக்கு இந்த இடத்துல கனெக்ஷன் இஸ் செக்யூர்ட்னு இருக்கும். இந்த இடத்துல கனெக்ஷன் இஸ் நாட் செக்யூர்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம வந்து பேமெண்ட் அனுப்புறதா இருக்கட்டும், இல்ல அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் பண்றதா இருக்கட்டும், நம்மளோட டேட்டாவோ இல்ல பாஸ்வேர்டோ நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் நம்ம பார்த்துதான் கொடுக்கணும். அந்த சைட் வந்து செக்யூரிட்டி இல்லாத சைட்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதனால கனெக்ஷன்ஸ் வந்து எப்பவுமே செக்யூரிட்டியா இருக்கிறதா இருக்கா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ணணும். ஓகேவா? இதை வச்சுதான் நம்ம அடுத்தடுத்து இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதுல இருந்துதான் நம்ம அடுத்து HTML குள்ளே வரப்போறோம். நம்ம டைப் பண்ணக்கூடிய ஒரு பேசிக்கான லாங்குவேஜா இருக்கக்கூடியதான் HTML அப்படின்னு சொல்றாங்க. இந்த HTML அப்படிங்கறதோட மீனிங் என்ன அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படிங்கறதோட மீனிங். இந்த இடத்துல வந்து இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரிதான், இந்த இடத்துல பாருங்க பைண்டிங் எ பிளாக் ஆஃப் வெப், நமக்கு தேவையான ஒரு பைண்டிங் எ பிளாக் ஆஃப் வெப் டிசைன் பண்றதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடிய HTML அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்றோம். தென் இந்த இடத்துல பாருங்க, இது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஆஃப் வெப் பேஜஸை பில்ட் பண்றதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த HTML அப்படிங்கிறத யூஸ் பண்றோம். இந்த HTML பத்தி நீங்க கிளியர் கட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். HTML கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எதனால சொல்றேன் அப்படின்னா HTML வந்து நீங்க எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டோட ரிலேட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டோட நீங்க ரிலேட் பண்ணி பார்க்கலாம். எப்படி நம்ம ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணணும் அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். இதுக்கு உங்களுக்கு இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு ஒரு டூல் வந்து தேவை. ஓகேவா? நார்மலா இந்த இடத்துல விஷுவல் ஸ்டுடியோ கோட்னு போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு
ப்ளூ கலர் இது வரும், இந்த இடத்துல போயிட்டு இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த இடத்துல உங்களுக்கு இதை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கறது தெரியல அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல், கிடோவோட யூடியூப் சேனல் இருக்கும். ஓகேவா? அதுல போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த இப்ப நான் கிடோவோட யூடியூப் சேனல் போய்க்கிறேன். அந்த சேனல்ல போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல வீடியோஸ்க்குள்ள போனாலே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நம்ம வீடியோஸ் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி ஒர்க் ஷாப் பண்ணும்போதே ஸ்டூடெண்ட்ஸுக்காண்டி நம்ம இங்க பப்ளிஷ் பண்ணியிருப்போம். இதுல இருந்து கூட நீங்க எடுத்துக்கலாம் அந்த வீடியோஸ் என்ன நம்ம பண்ண போறோம், எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். இந்த இருக்கு பாருங்க, இன்ஸ்டாலிங் ஆஃப் விஷுவல் ஸ்டுடியோ கோட் அண்ட் அதோட பெனிஃபிட்ஸ் அப்படிங்கறத நம்ம இந்த இது 9 மந்த்ஸ் முன்னாடியே நம்ம இந்த வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த வீடியோஸை பார்த்து அதை எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கறத நீங்க கத்துக்கோங்க. நான் அந்த லிங்க் மட்டும் நான் உங்களுக்கு இந்த சேட் பாக்ஸ்ல ஷேர் பண்றேன். யாராவது எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் ஜஸ்ட் இந்த வீடியோ லிங்கை மட்டும் நான் குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம், நம்மளோட மிஷின்ல இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் அடுத்து ஃபர்தரா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கோடை டைப் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கோடை எப்படி டைப் பண்றது அப்படிங்கிறத பாத்துடலாம். ஒரு வெப்பேஜுக்கு தேவையான ஒரு கோடை எப்படி நம்ம டைப் பண்றது அப்படிங்கிறத பாத்துடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்தோட தான் நமக்கு ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. HTML வந்து எப்ப கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1993 கண்டுபிடிச்சாங்க. அதுல இருந்து இப்ப 2004 HTML கரண்ட் 5 அப்படிங்கிற வெர்ஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம இப்ப வர அந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் 5 தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் வெப் பேஜஸ் அப்படின்னு இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் வெப் பேஜஸ் அப்படின்னா என்ன, எதுக்காக நம்ம இந்த இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். எப்பவுமே ஒரு வெப் பேஜுக்கு தேவையானது இந்த ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சிருந்தாதான் உங்களால ஒரு ப்ரோக்ராமே நம்ம டைப் பண்ண முடியும். அதுல பாத்தீங்கன்னா HTML அப்படிங்கிறது வந்து 2 டேமா பிரியும். ஒன்னு ஹெட் செக்ஷன், அனதர் ஒன் இஸ் பாடி செக்ஷன். இந்த ஹெட் செக்ஷன் அப்படிங்கிறதுக்குள்ள நீங்க யாராவது உங்கள்ட்ட ஏதாவது ஒரு இன்டர்வியூல கேட்டா கூட 5 டேக் தான் கொடுக்க முடியும். டைட்டில், ஸ்கிரிப்ட், மெட்டா, லிங்க், அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் டைட்டில், அதுக்கப்புறம் ஸ்டைல், அதுக்கப்புறம் லிங்க், அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட், அதுக்கப்புறம் மெட்டா. இந்த 5 டேக் தான் கொடுக்க முடியும். இதை பத்தி நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? இன்னும் 3 டேஸ்ல நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு HTML ஓட இதுதான் ஓப்பனிங் டேக்னு சொல்லுவாங்க. இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா க்ளோசிங் டேக்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்மளோட ரூட் எலமெண்ட். ஒரு வெப்பேஜை நீங்க பில்ட் பண்ணணும் அப்படின்னாலே இந்த ரூட் எலமெண்ட்டுக்கு கீழே தான் நம்ம கொடுக்கணும். தென் HTML-ங்கிறது 2 டேமா பிரியும். ஒன்னு ஹெட் செக்ஷன், அனதர் ஒன் இஸ் பாடி செக்ஷன். இந்த ஹெட் செக்ஷனுக்குள்ள இருக்கிறது மொத்தமே 5 டேக் தான் கொடுக்கணும். என்னென்ன டேக்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைட்டில், ஸ்கிரிப்ட், அதுக்கப்புறம் லிங்க், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மெட்டா. இந்த மாதிரி நம்மளால 5 டேக் தான் நம்மளால கொடுக்க முடியும். இந்த 5 டேகை தவிர வேற எதுவுமே கொடுக்க கூடாது. பாடி டேக்குள்ளதான் நம்ம வெப்பேஜுக்கு தேவையான எல்லா விதமான இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம இந்த பாடி டேக்குள்ளதான் நம்ம கொடுக்கணும். இதுதான் நம்மளோட ஸ்ட்ரக்சர். இப்போ இதுல இருந்தா நம்ம எப்படி நம்ம டைப் பண்ண போறோம். இது வந்து நம்ம வந்து டாக்குமெண்ட் டைப் ஆஃப் HTML அப்படிங்கிறது நம்ம ரெப்ரசன்டேஷன். நம்ம என்ன டாக்குமெண்ட் டைப் பண்றோம், என்ன ப்ராஜெக்ட் ரன் பண்ண போறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த டாக்குமெண்ட் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறோம். இது மேண்டட்டரி கிடையாது, நம்ம ஆப்ஷனல் தான். கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம், கொடுக்கலனாலும் இருந்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதுல நான் சொன்னல இப்ப ஹெட் டேக்குள்ள நமக்கு வந்து என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா இந்த 5 டேக் தான் இருக்கும். டைட்டில், ஸ்டைல், லிங்க், ஸ்கிரிப்ட், மெட்டா. இதை பத்தி நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எப்படி நம்ம ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்றது, எப்படி நம்ம ஒரு ப்ரோக்ராமை டைப் பண்றது அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓபன் பண்ணிக்கோங்க. விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஃபைலை டைப் பண்ண போறோம். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த மாதிரிதான் உங்களுக்கு மொத நீங்க விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரிதான் இருக்கும். ஓகேவா? உங்களோட ஸ்கிரீன் வந்து இந்த மாதிரிதான் வந்து இருக்கும். நீங்க தான் என்ன பண்ணணும்னா ஃபைல்ல போயிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா புதுசா ஒரு ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கணும். எப்பவுமே நம்ம பண்ண போற ப்ராஜெக்ட் எல்லாமே ஒரே ஒரு ஃபோல்டருக்குள்ளதான் இருக்கணும், தாண்டி வேற எதுலையுமே இருக்கக்கூடாது. இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்னா டெஸ்க்டாப்ல ஃப்ரீ ஃபுல் ஸ்டாக், இந்த இடத்துல வந்து ஃப்ரீ ஒர்க் ஷாப் அப்படின்னு நான் சொல்லி ஒரு ஃபோல்டரை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா செலக்ட் த ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் வந்துடும். இந்த என்விரான்மெண்ட் வழியாதான் நமக்கு தேவையான ஒவ்வொன்றையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும்.
ஓகேவா? அதுல இருந்தா நமக்கு தேவையான எல்லாமே நம்ம பார்க்க முடியும், அதுல இருந்தா நமக்கு தேவையான எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். இப்ப இந்த இடத்துல இதுதான் உங்களோட ப்ராஜெக்டோட ஃபோல்டர் என்விரான்மெண்ட். இந்த இடத்துலதான் உங்களோட ப்ராஜெக்டுக்கு தேவையான எல்லாமே நீங்க வந்து பண்ண போறீங்க. இங்க வந்து உங்களுக்கு ப்ராஜெக்டுக்கு தேவையான கோடிங் லைனை டைப் பண்ண போறீங்க. கோடிங் லைனை டைப் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நியூ ஃபைல் அப்படின்னு கொடுத்து டெக்ஸ்ட் ஃபைலா கிரியேட் பண்ணிக்கணும். இப்ப இந்த ஃபைலை கொண்டு போய் நான் சேவ் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு வந்து டே ஒன்னுக்கான ஒர்க் ஷாப் பார்க்க போறதுனால டே ஒன் .html அப்படின்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த டே ஒன் ஆஃப் அப்படிங்கிற இதுல நம்ம என்ன டைப் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான HTML அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணிக்க போறோம். இந்த இடத்துல பாருங்க, நான் எதுக்காக விஷுவல் ஸ்டுடியோ கோல்ல பண்ணனா, இந்த ஃபைலை ஃபர்ஸ்டே நான் ஏன் சேவ் பண்ணனா, நான் க்ளோசிங் டேக் நான் டைப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு எதுக்கெல்லாம் க்ளோசிங் டேக் இருக்கோ அதுவே வந்து எனேபிள் பண்ணிக்கோ. அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இந்த க்ளோசிங் டேக் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இந்த இடத்துல இந்த HTML விஷுவல் ஸ்டுடியோ டூல நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? எப்பவுமே இப்போ ஃபர்ஸ்ட் HTML அப்படிங்கிறது இது ஓப்பனிங் டேக், இது க்ளோசிங் டேக், இதான் ரூட் ஆஃப் வெப் பேஜஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்போ இந்த இடத்துல நான் நேராக பாடி டேக் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ ஹெட் டேக் பார்க்கல, நேராக பாடி டேக் டைப் பண்ணிக்கிறேன். பாடி டேக் அப்படிங்கிறதா நம்மளோட வெப் பேஜுக்கு தேவையான எல்லா விதமான இன்ஃபர்மேஷன்ஸையும் ப்ரொவைட் பண்ணுற இடம். இப்போ நான் அந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு ஒரு ஒரு வார்த்தையை டைப் பண்ணணும். வெல்கம் டு க்ரிடோ சிஸ்டம் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ஃப்ரீ ஒர்க் ஷாப் அப்படிங்கிறத டைப் பண்ணணும். இதை வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னோம், ஒரு எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டோட நம்ம டைப் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னோம். எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு ஒரு பேராகிராஃப் டேக் டைப் பண்ண போறோம் அப்படின்னா, பேராகிராஃப் டேகோட மீனிங் வந்து பி டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. பி ரெப்ரசென்ட் பை த பேராகிராஃப் டேக். நமக்கு வந்து ஒரு கண்டென்ட் டைப் பண்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து பேராகிராஃப் டேக் அப்படிங்கிற இந்த இதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்ப இதுல இருந்தா நமக்கு தேவையான ஒன்னொன்னே நம்ம டைப் பண்ண போறோம். இப்ப இந்த இடத்துல பாருங்க, ஹாய் வெல்கம் டு க்ரிடோ சிஸ்டம். இந்த இடத்துல நான் போயிட்டு ஹாய் வெல்கம் டு க்ரிடோ சிஸ்டம் ஃபுல் ஸ்டாக் ஃப்ரீ ஒர்க் ஷாப் அப்படின்னு நான் டைப் பண்றேன். டைப் பண்ணி முடிச்சுட்டு ஜஸ்ட் இதை காப்பி பாஸ்ட் பண்ணிக்கிறேன். நேரா குரோம் போயிருங்க. குரோம் போயிட்டு அந்த இந்த இடத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் இதை டைப் பண்ணி முடிச்சோடனே ரைட் கிளிக் பண்ணி காப்பி பாஸ்ட் பண்ணிக்கணும். காப்பி பாஸ்ட் எதுக்காகனா, நம்மளோட கோடிங் எந்த பாத்துல இருந்து நம்ம ரன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோ. அதுக்காக தான் நான் காப்பி பாஸ்ட் பண்றேன். நேரா இப்ப இந்த இடத்துல போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க, இந்த இடத்துல நம்ம கொடுத்த கண்டென்ட் அப்படி வந்திருக்கா இல்லையா? ஹாய் வெல்கம் டு க்ரிடோ சிஸ்டம். இந்த இடத்துல வெல்கம் டு க்ரிடோ சிஸ்டம் நம்ம வந்து என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம இங்க டைப் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அந்த இடத்துல இப்போ இதுதான் நமக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பேராகிராஃப் டேக் நம்ம டைப் பண்றோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதே இது அதுக்கு அடுத்த டேக் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ப்ரீ டேக் அப்படின்னு இருக்கும். இந்த ப்ரீ டேகோட மீனிங் என்ன அப்படின்னா, இதை வந்து ப்ரீ ஃபார்மட்டிங் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா டிஃபால்ட் ஃபான்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி மொதல் நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிக்கும் போது டிஃபால்ட்டாக ஒரு ஃபாண்ட் இருக்கும். நீங்கள் தான் போயிட்டு உங்களுக்கு வேணுங்கிற ஃபாண்ட்டை நீங்கள் டைப் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் இந்த ப்ரீ டேக்கோட மீனிங்குமே. ப்ரீ அப்படிங்கிறதோட மீனிங் என்ன அப்படின்னா, ப்ரீ ஃபார்மட்டிங் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. அதில் போயிட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, ஹாய் ஐஎம் ஸ்ரீதர். இந்த இடத்துல வந்து ஐஎம் ஸ்ரீதர் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல போயிட்டு பாருங்க, ஜஸ்ட் இதை ரீஃப்ரெஷ் பண்ணா போதும், நீங்க கொடுத்தது இங்க வந்திருக்கா. இப்போ இந்த ஃபாண்ட்டுக்கும் இந்த ஃபாண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. இது வந்து டைம் நியூ ரோமன்ல இருக்கு, இது வந்து ஒரு டிஃபால்ட் ஃபாண்ட்ல நமக்கு இருக்கு. இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல இதுதான் மெயின், இதுதான் நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ப்ரீ டேக்கோட மீனிங். ப்ரீங்கிறது வந்து ப்ரீ ஃபார்மட்டிங் டெக்ஸ்ட் அப்படிங்கிறதோட மீனிங். இது எல்லாருக்கும் புரியுதா? இப்ப நான் டைப் பண்ணதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? Guys, anyone reply? இல்லை டவுட் இல்லைனா நோ டவுட் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க, தென் நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணலாம். ஃப்ரீ அப்படிங்கிறது ஒரு பேராகிராஃப். இப்போ நான் அந்த இடத்துல அப்பர் கேஸா கொடுத்துருக்கேன், இதை நீங்க லோயர் கேஸா கொடுத்தீங்கன்னா லோயர் கேஸா வரப்போகுது. ஹாய் வெல்கம் டு க்ரிடோ சிஸ்டம். இந்த இடத்துல போயிட்டு நான் என்ன பண்றேன்னா, வெல்கம் டு க்ரிடோ சிஸ்டம்
ஃபுல் ஸ்டாக் ஃப்ரீ ஒர்க்ஷாப். உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கண்டென்ட்டை நீங்கள் அந்த இடத்துல கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டென்ட் வந்து அப்பியர் ஆயிருக்கும். இது எல்லாருக்கும் கிளியர் ஆயிடுச்சு என்னப்பா? கிடையாது. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து பேராகிராஃப் டேக் கிடையாது. ப்ரீ அப்படிங்கிற டேகோட ஃபில் ஃபார்ம் என்னன்னா ப்ரீ ஃபார்மட்டிங் டெக்ஸ்ட். நான் என்ன சொன்னேன், ஒரு எம்எஸ் ஆஃபீஸ் வேர்ட் நீங்க டைப் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை ஓபன் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு டீஃபால்ட்டா ஒரு ஃபாண்ட் கண்டென்ட்டா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டீஃபால்ட் ஃபாண்ட் கண்டென்ட் வேணும் அப்படின்னா நீங்க இந்த ப்ரீ டேக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்னொன்று போயம் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. இந்த அருக்கு பாருங்க, ப்ரீ ஃபார்மட்டிங் டெக்ஸ்ட், இந்த ப்ரீ அப்படிங்கறத வந்து ரெப்ரசென்ட் பை த பிளாக் ஆஃப் ப்ரீ ஃபார்மட்டிங் டெக்ஸ்ட். இது வந்து ரெப்ரசென்ட் பை த டிஃபால்ட் ஃபாண்ட் டிஸ்பிளே. நமக்கு வந்து ஒரு ஃபாண்ட் டிஸ்பிளே பண்ணணும், டிஃபால்ட் ஃபாண்ட். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது டைம் நியூ ரோமன்ல இருக்கு, இது வேற ஃபாண்ட்ல இருக்கு. இப்போ நான் ஒண்ணுமே இல்லை, இதே இதில் நான் வேற ஏதாவது டைப் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் அந்த இடத்துல போயிட்டு H1 ஒன்று இருக்கு, நான் அது என்ன நான் சொல்றேன், இப்போ ஹெட்டிங் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ H1 அப்படிங்கிறது வந்து இருக்கலே லார்ஜஸ்ட் HTML எலமெண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, நான் வந்து இன்னைக்கு HTML ஓட இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். இதுவும் நமக்கு டைம் நியூ ரோமன்ல தான் இருக்கும். இங்க பாருங்க, H1னா இருக்கையிலே போல்டா இருக்கா இல்லையா, இதுதான் நமக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. இது வந்து ப்ரீ ஃபார்மட்டிங் டெக்ஸ்ட், நமக்கு வந்து ஒரு டிஃபால்ட் ஃபாண்ட டிஸ்பிளே பண்ணும். ஆனா இது வந்து என்ன டிஸ்பிளே பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பேராகிராஃபை நமக்கு டிஸ்பிளே பண்ணும், ஒரு கண்டென்ட்டை மட்டும் டிஸ்பிளே பண்ணும். இது புரியுதா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பேராகிராஃபுக்கும் ப்ரீக்கும் மீனிங் புரிஞ்சாப்பா கைஸ்? நோ டவுட்னா ஜஸ்ட் கிளியர் அப்படின்னு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க, தென் நம்ம நெக்ஸ்ட் இது பண்ணலாம். ரிப்பீட், பேராகிராஃப் டேக் அப்படிங்கிறது நமக்கு தேவையான ஒரு கண்டென்ட்டை கொடுக்கறதுப்பா. ப்ரீ டேக் அப்படிங்கிறதோட மீனிங் என்னன்னா ப்ரீ ஃபார்மட்டிங் டெக்ஸ்ட், அதுவும் ஒரு கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்றதுக்கு தான். ஆனால் அது எப்படி டிஸ்பிளே பண்ணும் அப்படின்னா டிஃபால்ட் ஃபாண்ட்டோட டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? அதான் அதோட மீனிங். இப்போ அதுல பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து நமக்கு வந்து H1 இருந்து H6 டேக் வர இருக்கு. இந்த H1 இருந்து H6 டேக் வர என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நான் சிம்பிள் ரெப்ரஸன்டேஷனாக கொடுக்குறேன். இப்போ பாருங்க, H1 நான் 1 டேக்னு கொடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் H2 2 கொடுக்குறேன், அதே மாதிரி H3 வந்து நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா 3 கொடுக்குறேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா H4 வந்து நம்ம என்ன பண்றோம்னா 4 கொடுக்குறேன், தென் H5 வந்து நம்ம 5 கொடுக்குறேன், தென் H6 இந்த இடத்துல வந்து H5 இருந்து H6 வர இருக்கும், H6 6 கொடுக்குறேன். இந்த H1 அப்படிங்கிறதோட மீனிங் என்ன சொல்லுவாங்கன்னா நமக்கு இருக்கையிலே லார்ஜஸ்ட் HTML எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லார்ஜஸ்ட் HTML எலமெண்ட் அப்படிங்கிறதோட மீனிங் என்ன அப்படின்னா இருக்கையிலே பெருசா நமக்கு காட்டும். அதே இது H6 வந்து இருக்கையிலே ஸ்மாலஸ்ட் HTML எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல போய் பாருங்க எனக்கு என்ன ஆகுது அப்படிங்கிறத பாருங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இது வந்து 1 நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு, அடுத்து 2 அதை விட கொஞ்சம் சின்னதாயிருக்கு, 3 அதை விட கொஞ்சம் சின்னதாயிருக்கு, 4 அதை விட சின்னதாயிருக்கு. இந்த மாதிரி நமக்கு தேவையான ஒரு கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்றதுதான் எதோட வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹெட்டிங்ஸோட வேலை. அந்த ஹெட்டிங்ல மொத்தம் உங்களுக்கு 6 டாக்ஸ் இருக்கு, H1 இருந்து H6 வர இருக்கு. ஓகேவா? அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இது புரியுதா? ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம காலேஜ்லலாம் நம்ம வந்து ஒரு க்வெஸ்சன் எழுதி முடிச்சோடனே கோடு மாதிரி போடுவோம். அதை மாதிரி எனக்கு வந்து என்னோட வெப்பேஜ்ல இந்த கண்டென்ட்டுக்கு அப்புறம் எனக்கு கோடு வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன கோடு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி HR டேக் அப்படின்னு கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே க்ளோசிங் டேக் அதுவே எனேபிள் ஆச்சு, HR டேக் க்ளோசிங் டேக் கிடையாது. அதனால நமக்கு வந்து இந்த க்ளோசிங் டேக் கிடையாது. HRங்கிறது ஹரிசாண்டல் ரூலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, நமக்கு வந்து ஒரு கோடு மாதிரி டிஸ்பிளே ஆயிருக்கா இல்லையா, அதை தான் இந்த இடத்துல நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இது புரியுதா எல்லாருக்கும்? இப்போ இந்த இடத்துல நமக்கு நியூஸ் பேப்பர்லாம் வரும் தெரியுமா, பிரேக்கிங் நியூஸ் நியூஸ் சேனல்லாம் அந்த மாதிரி எனக்கு வந்து வரணும் அப்படின்னா
அதுக்கு என்ன டேக் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு மார்க்யூ அப்படின்னு ஒரு டேக் இருக்கு ஓகேவா. இந்த மார்க்யூ டேகை யூஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இது பண்ணுவாங்க. இப்ப பாருங்க இந்த இடத்துல வெல்கம் டு கிரிடோ சிஸ்டம் ஃபுல் ஸ்டாக் ஃப்ரீ ஒர்க் ஷாப். இந்த இடத்துல நான் ஜஸ்ட் சும்மா பிரசன்டட் பை ஸ்ரீதர் அப்படின்னு நான் போடுறேன். இப்போ இந்த இடத்துல போய் பாருங்க, மார்க்யூ டேக் கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி மூவ்மெண்ட்ல வருதா இல்லையா உங்க வெப்பேஜ் பாருங்க. இது வந்து உங்களோட ஓப்பனிங் டேக், இது உங்களோட க்ளோசிங் டேக். அதுக்குள்ள நீங்க என்ன டைப் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை டைப் பண்ணிருக்கீங்க. என்ன கண்டென்ட் டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறது அதுதான் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். இப்ப பாருங்க எனக்கு அது அப்படி மூவ் ஆகி போயிட்டே இருக்கா, இதுதான் மார்க்யூ டேக் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்ட் நான் கிரிடோ சிஸ்டம்னு போனேன்னா அந்த இடத்துல பெஸ்ட் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்னு ஒரு லைன் இருக்கு. ஆனா இங்க பாருங்க நமக்கு வந்து day1.html இருக்கு. ஆனா இப்படி இருக்க கூடாதுல்ல, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுக்கு நம்ம நேரா இப்பதான் நம்ம ஹெட் செக்ஷனுக்குள்ள வரப்போறோம். இந்த இடத்துல போயிட்டு ஹெட் செக்ஷன் அப்படிங்கிற ஏரியாக்குள்ள டைட்டில் அப்படிங்கிறத கொடுத்து நான் என்ன பண்ணிடுறேன்னா ஃப்ரீ ஃபில் ஸ்டாக் ஃபில் ஸ்டாக்குக்கான ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்றேன் அப்படின்னா இப்பவே ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்க, டே ஒன் போயிருச்சு. இப்போ வந்து என்ன வந்திருக்கு, ஃப்ரீ ஃபில் ஸ்டாக் வெப் சாரி ஃபில் ஸ்டாக் ஒர்க் ஷாப் அப்படிங்கிற உங்களோட கண்டென்ட் வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆயிருக்கு. இப்ப பாருங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிரிடோவோட லோகோ இருக்கு. ஆனா இந்த இடத்துல பாருங்க பேல்டு வயர்டோட லோகோ இருக்கு. இப்ப இதை எப்படி நம்ம செட் பண்றது அப்படின்னு பாக்கலாம். நான் நேரா என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல இருந்து கிரிடோ சிஸ்டமோட லோகோவை நான் எடுக்கிறதுக்கு ஆன்லைன்ல இருந்தே நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்ப நான் இமேஜஸ் போயிட்டு ஜஸ்ட் நான் இந்த லோகோவை நான் எடுத்துக்கிறேன். இப்ப இந்த லோகோவை ஓபன் வித் ஃபைல் கொடுத்து நியூ ஃபைல் எடுத்து இதை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணும்போது நம்ம டெஸ்க்டாப்ல என்ன வச்சிருந்தோம், ஃபுல் ஸ்டாக் ஃப்ரீ அப்படின்னு வச்சிருந்தோம். ஃப்ரீ அப்படிங்கிற இதுக்குள்ள போயிட்டு நம்மளோட இந்த இடத்துல அசட்ஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் மெயின்டைன் பண்ணிக்கணும். எப்பவுமே நீங்க பண்ணக்கூடிய ஒரு இமேஜா இருக்கட்டும், வீடியோவா இருக்கட்டும், ஆடியோ ஃபைல்ஸா இருக்கட்டும், எல்லா இதையுமே நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அசட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளதான் நம்ம மெயின்டைன் பண்ணணும். இந்த அசட்ஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ள இருந்துதான் எனக்கு எல்லாத்தையுமே இது பண்ணணும். இப்ப இந்த அசட்ஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ள நம்ம அந்த இமேஜ் இப்ப வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த CSZ அப்படிங்கிற ஃபைலா நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்பவே பாருங்க உங்களோட அந்த ஃபோல்டருக்குள்ள அசட்ஸ்ன்னு ஒண்ணு வந்து இந்த இடத்துல ஜிப் ஃபைல் மாதிரி வந்துருச்சா இல்லையா. இப்போ நம்ம இந்த ஃபைலை எப்படி நம்ம டைப் பண்றது, ஒரே நிமிஷம், ஐ திங்க் இந்த ஃபைல் சப்போர்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஒன் செகண்ட், ஐ திங்க் இது வந்து வேற ஒரு ஃபைல் ஃபார்மேட்ல இருக்கு, அதனால வேற ஒரு ஃபைல் எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு வந்து எந்த ஃபைல் வேணும், இப்போ நான் வந்து ஐ திங்க் இந்த ஃபைல் நான் எடுத்து பாக்குறேன். ஒரே நிமிஷம், இப்போ நான் ஓப்பன் ஃபைல் கொடுத்துட்டேன். இந்த இடத்துல போயிட்டு நான் ஓப்பன் ஃபைல் கொடுத்து இதை சேவஸ் பண்றேன். சேவஸ் பண்ணும்போது எனக்கு இந்த ஃபைல் சேவ் ஆகுது, எல்லாமே ஓகே, அதே மாதிரி தான் சேவ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம், வரலன்னா நான் வேற இமேஜ் வச்சு நான் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல லிங்க் டேக் அப்படின்னு நம்ம ஒன்று சொன்னோம்ல, அந்த லிங்க்னு கொடுத்து ரிலேட் அப்படின்னுங்கிற இதை கொடுக்கணும். இது என்னன்னா ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிலே அப்படிங்கிறதோட மீனிங் என்னன்னா ஆட்ரிபியூட்னு சொல்லுவாங்க. அது நான் என்னன்னு சொல்றேன். இப்போ இந்த ரிலேட்ல போயிட்டு ஐகான், நம்ம ஏன்னா ஐகான்ஸ் அதானே செட் பண்ண போறோம், அதனால ஐகான் ஹெச்சி ரப்பர் அப்படின்னு கொடுக்கணும். இதுக்குள்ள போயிட்டு அசட்ஸ்க்குள்ள எனக்கு இருக்கக்கூடிய டிஎஸ்எஸ் இமேஜை எடுத்துக்கோ. இப்போ ஒரே நிமிஷம், இது நான் என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த இடத்துல இப்போ போய் பாருங்க, இதை நான் ரீஃப்ரெஷ் பண்றேன், எனக்கு வரல. ஓகே, நான் வேற ஏதாவது ஒரு இமேஜ் கொடுத்து பாக்குறேன். இந்த இடத்துல ஐபோன், இப்போ இந்த இடத்துல வந்துருச்சு பாருங்க, எனக்கு கிரிடோவோட லோகோ வந்துருச்சு பாருங்க. இந்த இடத்துல போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா கிரிடோவோட வெப்சைட் போறேன் அப்படின்னா எந்த சைட் போனாலும் பாருங்க இந்த இடத்துல கிரிடோவோட லோகோ இருக்கு. இப்ப நான் அதே இது நான் அமேசான் சைட் போறேன் அப்படின்னா அமேசானோட லோகோ இந்த இடத்துல இருக்கு. இத மாதிரி உங்களோட வெப்பேஜ்ல இந்த மாதிரி உங்களோட லோகோ செட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய லிங்க் அப்படிங்கிற இந்த டேகை தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல HTML பொறுத்தளவு மொத மூணு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு HTML பொறுத்தளவு மொத மூணு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், டேக், அதுக்கப்புறம் ஆட்ரிபியூட்டு, இதெல்லாம் சேர்ந்தது. இது எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்கன்னா எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது டேக் அப்படின்னா நான் என்ன மீனிங் அப்படின்னா இப்ப நம்ம படிச்சுட்டு இருந்த பேராகிராஃப் டேக், த்ரீ டேக், H1 to H6 டேக், HR டேக், மார்க்யூ டேக், இது எல்லாமே நமக்கு டேகா வரக்கூடியது. அது என்ன ஆட்ரிபியூட் அப்படின்னா நம்மளோட
டேகுக்குள்ள நமக்கு தேவையான அடிஷனல் இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்றது அப்படிங்கறத ஆட்ரிபியூட்டோட வேலை. ஹலோ ப்ரோ, ஒரு நிமிஷம், நான் HR டேக் யூஸ் பண்றாங்க. HR டேக்ங்கிறது ஹரிசாண்டல் லைன் ப்ரோ. இப்ப அந்த இடத்துல எனக்கு கோடு மாதிரி வந்திருக்கா இல்லையா, இப்ப நான் அந்த HR டேக் கொடுக்கலன்னா எனக்கு அந்த கோடு மாதிரி இருக்கிறது வராது. இது என்னன்னா ஒரு லைன் இந்த இடத்தோட எனக்கு இந்த கண்டென்ட் முடிஞ்சு. இப்ப நம்ம காலேஜ்லாம் ஒரு எக்ஸாம் எழுதி முடிக்கிறீங்கன்னா இதோட அந்த கொஸ்டின் முடிஞ்சு அப்படிங்கறத நீங்க ஒரு கோடு போடுவீங்களா? அதே மாதிரி நம்மளோட டாபிக் இதோட ஃபர்ஸ்ட் டாபிக் முடியுது, செகண்ட் டாபிக் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கறத நான் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு கோடு மாதிரி போட்டிருக்கேன். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த இடத்துல ஆட்ரிபியூட் அப்படிங்கறதோட மீனிங் என்ன அப்படின்னா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஆட்ரிபியூட்டோட மீனிங் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடர் அப்படிங்கறத நமக்கு சொல்லுவாங்க. அதை தான் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு லிங்க் டேக் எடுத்திருக்கோம். அதுக்குள்ள நான் என்ன பண்ணிருக்கேன்னா ரிலே அப்படிங்கறத வாங்கியிருக்கேன். இது என்னன்னா ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதை பேஸ் பண்ணி இருக்கு? இப்ப நம்ம வந்து CSS யூஸ் பண்ணும்போது இதை ஸ்டைல் ஷீட்னு கொடுப்போம். நான் CSSல ஒரு சின்ன டாஸ்க் பண்ணி காட்டுறேன், அப்பவே உங்களுக்கு புரியும். ஓகேவா? CSS அப்படிங்கறது உள்ள நான் ஒரு டாஸ்க் பண்ணும்போது இது உங்களுக்கு புரியும். இப்போ அந்த இடத்துல ரிலேட் ஐகான் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் ஐகான் தான் செட் பண்ண போறேன், அதனால நான் ஐகான் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஹெச் ரெஃபர் அப்படிங்கறதோட மீனிங் என்ன அப்படின்னா நமக்கு எந்த லிங்கை நமக்கு எடுக்கணும், எந்த யூஆர்எல் எடுக்கணும், நமக்கு எந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அதனால என்ன பண்ணிருக்கேன்னா என்னோட அசட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ள எனக்கு CSZ அப்படிங்கிற இந்த ஃபைல் ஃபார்மெட்ல இருக்கக்கூடிய இந்த CSS ஃபைலை நீ எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதனாலதான் எனக்கு இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னா அந்த லோகோ அப்பியர் ஆயிருக்கு. இது எல்லாருக்கும் புரியுதா? இப்ப இதுல யாருக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கைஸ், இப்ப வர பார்த்ததுல யாருக்கா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது டவுட் கிளியரா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்க கிளியர்னு ஒரு மெசேஜ் போடலாம். தென் நம்ம நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். என்னப்பா ரிப்பீட் ஒன்ஸ் அகைன்? ஓகே. எந்த இடம் புரியல உங்களுக்கு, எந்த இடம் புரியலன்னு சொன்னீங்கன்னா தென் நம்ம அதை மட்டும் சொல்றேன். இப்போ ஒரு ஐகான் செட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஐகான் அப்படிங்கறதோட மீனிங் நம்ம வந்து அந்த இடத்துல என்ன செட் பண்ண போறோம், இந்த இடத்துல ஒரு ஐகானை தான் செட் பண்ண போறீங்க. அதுக்கு நம்ம என்ன ஆட்ரிபியூட் கொடுக்கணும்னா ரிலேட் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டை கொடுத்துதான் ஐகான் செட் பண்ணணும். ஓகேவா? அந்த இதுக்கு தான் நான் அந்த ஐகான் அப்படிங்கிற நேமை கொடுத்துருக்கேன். அது எந்த இமேஜ் ஷோ ஆகணும், இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல CSZ அப்படி இந்த இமேஜ் எனக்கு ஷோ ஆகணும் அப்படிங்கறனால HRefer அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் நேம்குள்ள அந்த இமேஜோட நேமை கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், இந்த இதில் வேற எதுவுமே நான் கொடுக்கல. சிம்பிளா அந்த இடத்துல ரிலேட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்கேன், HRefer-னு ஒரு ஆட்ரிபியூட் கொடுத்துருக்கேன். அது வழியா என்னப்பா கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இப்ப நீங்க நாளைக்கு CSS படிக்கும்போது இந்த ரிலேட் ஸ்டைல் ஷீட் அப்படிங்கறது நம்ம கொடுக்கணும். இத பத்தி நீங்க இன்னும் இன்டெப்தா படிப்பீங்க. ஓகேவா? நீங்க ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் கோர்ஸா நீங்க எடுக்கும்போது இன்னும் அதை வந்து இன்டெப்தா படிப்பீங்க. இந்த ரிலேட் அப்படிங்கிறது ஐகான் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. தென் HRefer அப்படிங்கிறது எந்த இமேஜ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும், உங்களுக்கு எந்த இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறத எடுத்துட்டு வர்றதுக்காண்டி இந்த HRefer அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். இது வர உள்ளதுல யாருக்கா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எப்படி இருந்துச்சு இன்னைக்கு கிளாஸ்? என்ன விதமான ஃபைல் வேண்டாலோ அந்த இமேஜ் ஃபைல்ஸ் எடுத்துட்டு வந்து இமேஜ் ஃபைல் நீங்க என்னென்ன இமேஜ் ஃபார்மட் இருக்கு, png இருக்கு, jpeg இருக்கு, அந்த மாதிரி எந்தெந்த இமேஜ் இருக்கோ அந்த இமேஜை நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேவா? எந்த இமேஜ்னால நீங்க கொடுத்துக்கலாம், இந்த இமேஜ் தான் கிடையாது. ஓகேவா? இன்னைக்கு கிளாஸ்ல உள்ளது ஏதா யாருக்கா ஏதா டவுட்ஸ் இருக்காப்பா? எனிஒன் ப்ரோ எப்படி? சொல்லுங்க. மார்க்யூக்குள்ள இமேஜ் கொடுக்க முடியுமா ப்ரோ? மார்க்யூ டாக்குள்ள இமேஜ் கொடுக்க முடியும். அதை நாளைக்கு கிளாஸ்ல எப்படி நம்ம இமேஜ் செட் பண்றோம் அப்படிங்கிறத நாளைக்கு நான் சொல்லித்தரேன். ஓகேவா? நாளைக்கு இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு ஃபில் ஸ்டாக் வெப் டெவலப்பர்னா யாரு, அதுல வந்து அவங்களோட ஃப்ரண்ட் எண்ணா என்ன, பேக் எண்ணா என்ன, அவங்களோட கெரியர் அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம்.
அதே மாதிரி பேசிக்கா சில இன்ஃபர்மேஷன், வெப் டிசைன்னா என்ன, ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் வெப் பேஜஸ்னா என்ன, அதுக்கடுத்து ஒரு HTML கோடை எப்படி நம்ம டைப் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். நாளைக்கு கிளாஸோட அஜெண்டா நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டா நாளைக்கு கிளாஸோட அஜெண்டால நம்ம ஒரு இமேஜ் எப்படி வைக்கிறது, ஒரு ஆடியோ வீடியோ எப்படி நம்ம வைக்கிறது, அதே மாதிரி இப்ப நமக்கு வந்து ஒரு நீங்க ஒரு கம்பெனிக்கு போறீங்க, அந்த கம்பெனில போயிட்டு அந்த இமெயில கிளிக் பண்ணோடனே உங்க மொபைலோட இன்பாக்ஸ்ல ஓபன் ஆகுது இல்ல, அந்த மாதிரி ஒரு இன்பாக்ஸ்ல எப்படி ஒரு இதை அனுப்புறது, தென் நீங்க போயிட்டு ஒரு PDF டவுன்லோட் பண்றது மாதிரி ப்ரிவியூ பாப்பீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டேக் எல்லாம் எப்படி நம்ம டைப் பண்றது அப்படிங்கறத நாளைக்கு கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அப்பவுமே நான் இதே மார்க்யூ டேக்ல இமேஜ வைக்கிறது எப்படி நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஓகே சார். ஓகே, வேற இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருந்துச்சு, இல்ல வேற இதுல ஏதாவது உங்களோட ஃபீட்பேக், நீங்க வந்து இன்னும் இதெல்லாம் சொல்லி தாங்க ப்ரோ அப்படின்னா நம்ம அதை பத்தியும் பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு சார். ஓகே ஓகே கைஸ், அப்படின்னா நாளைக்கும் இதே மாதிரி 4:00 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும், அதனால 4:00 வந்துருங்க. ஓகேவா? கரெக்டா 4:00 ஜாயின் பண்ணிருங்க. 4 to 1.5 hours to 2 hours இருக்கும் நாளைக்கு கிளாஸ் வந்து, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே சார். சார், இந்த 3 செஷன்ல HTML, CSS, JavaScript மட்டுமே சொல்லி கொடுக்குறீங்களா சார்? எஸ், நம்ம HTML, CSS, JavaScript எப்படி ஒர்க் ஆகுதுங்கறத பாப்போம். ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் எப்படி நம்ம பண்ணணும், அதுக்கான கைட்லைன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி அந்த மாதிரியான ஃபிரேம்வொர்க்ஸ் அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறீங்களா சார்? இல்ல, அத 3 days நம்மளால சொல்ல முடியாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இத மாதிரி நம்ம அடுத்து வந்து, இப்ப நமக்கு ஒரு பிகினர் இன்டர்மீடியட்டா நம்ம ஒண்ணு போட்டிருக்கோம், நெக்ஸ்ட் இன்டர்மீடியட் லெவல்ல ஒரு ஒர்க் ஷாப் போடுவோம், இதோட கண்டினியூட்டியா உங்களுக்கு அது இருக்கும், அதை அப்படி நம்ம தென் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஓகேவா? இப்ப நம்ம ஒரு பிகினரா, இப்ப ஒரு ஃப்ரெஷரா இருக்கிறவங்க எப்படி நம்ம கோடிங் டைப் பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டெமோ செஷன் மாதிரி இது. ஓகேவா? இது வந்து அவங்களோட கெரியரை ஃபர்ஸ்ட் லெவலுக்கு எடுத்து வைக்கிறதுக்கான செஷன். இதுல இருந்து அவங்க 1 by 1 நம்ம படிச்சுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, இன்னைக்கு நான் டைப் பண்ண கோடை வந்து உங்களுக்கு இந்த சாட் பாக்ஸ்ல அனுப்புறேன், யாராவது ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? தேங்க்யூ கைஸ், பாய். ஓகே, தேங்க்யூ ஸ்ரீதர். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல் ஃபார் ஜாயினிங் தி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் அவர் 3 டேஸ் ஒர்க் ஷாப். Your participation and enthusiasm have made this session engaging. We have 2 more days ahead. Remember, only those who attend all the 3 days will get the certificate. So make sure to be present all the 3 days of the workshop. Stay tuned for more valuable and hands-on learning experience. We're looking forward to seeing you all tomorrow. Have a great day, guys. Thank you. Thank you, ma'am. Thank you. Thank you, ma'am. Thank you.